கட்டாயம் எனக்கு இந்த பாயிண்ட்டெல்லாம் அவங்க சொல்கிறதுல புரியலைன்னு கட்டாயம் கேட்க முடியும். புரிஞ்சுதுன்னா இது இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். பின்னாடி நம்ம இதை வச்சு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான அந்த தொடக்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இவங்க இப்போ சொல்கிற அந்த இன்புட் தான் நமக்கு இருக்கும். ஏன்னா அந்த இந்த கிளாரிட்டி இல்லைன்னா டெக்னிக்கலி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் நீடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு தயக்கம் இருக்கும். ஒரு பிகினராக அந்த தயக்கம் உங்களை எங்கே கொண்டு போய் விட்டுருவோம்னா, நம்ம டெக்னிக்கலாக வீக்காக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்குவீங்க. நம்ம டெக்னிக்கலாக வீக்காக இருக்கோம், அதுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்மளை முன்னேற்றிக்கணும், நம்ம ப்ரொஃபைலை நம்ம ரெடி பண்ணிக்கணுங்கிறது நம்ம மைண்டில் இப்போ இருக்கும். ஆனால் டெக்னிக்கலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை பிஸ்னஸ், நம்மக்கிட்ட ஒருத்தர் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனா அந்த ப்ராஜெக்ட் என்ன, அவர் எந்த பேஸில் பண்ணியிருக்காரு, என்ன பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்காரு, என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, நம்மக்கிட்ட என்ன கேட்குறாரு, அங்கே இருக்கிறது என்ன, அங்கே தேவைப்படுறது என்ன, அப்படிங்கிற கிளியர் பிக்சரை நீங்கள் எழுதி வரைஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். இல்லைன்னா நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறத எடுத்து இங்கே அப்ளை பண்ண முடியாது. ரெண்டும் சமமான அளவு இம்பார்ட்டண்ட், பிஸ்னஸும் தேவை என்னங்கிறதும் டெக்னிக்கல் நாலேஜும். அதனால் தயவுசெய்து ஒரு பேப்பர் பேனாக கையில் வச்சுக்கோங்க, எழுதிக்கிட்டே வாங்க. இந்த செஷன் முடியும் போது உங்கள் எல்லார்கிட்டேயும் இப்போ எங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பு, இந்த செஷன் முடியும் போது கட்டாயமாக நீங்கள் சொன்னதில் இந்த பாயிண்ட்டை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் வெளியில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் சேட்டில் சொன்னால் கூட போதும், இந்த பாயிண்ட்டெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பர். அதை பற்றி நீங்கள் ஒரு பிளாக் எழுதி அதை அந்த லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னா காலத்துக்கும் அதை வச்சுட்டே நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போயிடலாம். இது ரொம்ப பெரிய, இன்றைக்கி இந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு நீங்கள் எழுதி வைக்கிற ஒரு ஒவ்வொரு வரியும் உங்கள் லைஃபையே புரட்டி போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எங்களுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உதயன் நீங்கள் தொடரலாம். நன்றி. வணக்கம். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? ஆ, தெரியுது. உதய பிளாட்டின் தெரியுதுல்ல? ஓகே, வணக்கம். எல்லாரும் பைலகம் வழியாக படிச்சுட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். முத்துடைய ஒர்க்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த மாதிரி லைவ் ப்ராஜெக்ட்டு வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி முத்து சொன்னப்போ, இப்போ என்னோடய ஐடியாஸ் நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற ஐடியாஸ் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் வாய்ஸ் சப்போஸ் கேட்கலன்னா சொல்லிடுங்க முன்னாடியே. நல்லா கேட்குது. நான் வந்து பேசிக்கலாக ஒரு டிசைனர், நான் ஒரு டிசைனர் தான். நான் வந்து பில்டிங்கோடைய 3D மாடல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரீனை பார்த்துட்டே இருங்க, 3D ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறது, உங்களுடைய கற்பனையான வீடு எப்படி இருக்கும், கற்பனையான உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பண்ணுறது. இது வந்து 3D மேக்ஸ், மாயா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஆக்சுவலாக நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. ஆட்டோ கேடுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் 2D அதை வீடு எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பிளானாக வரைவோம். தென் அதை கட்டி முடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து 3D பண்ணுவோம். இது ரெண்டு விதமான பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இப்போ உதாரணத்துக்கு பாகுபலி படம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய செட்டு போட்டு அரண்மனை கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பண்ணியிருப்பாங்களா? செட்டு கிடையாது. செட்டு மீன்ஸ் வீடு மாதிரியே அந்த அரண்மனை மாதிரியே செய்கிறது. அதுக்கு பதிலாக வந்து கம்ப்யூட்டர்லாம் இந்த மாதிரி வரைகிறது. இப்போ நீ உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற பார்க்குறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து கட்டலை, ஆனால் கட்டி முடித்தா எப்படி இருக்கும் அதை ஒரு விசுவலைஸ் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணுற வேலை தான் இது. ஸோ அதனால் கொஞ்சம் கற்பனையிலே வேலை பார்த்துட்டே இருக்கிறனால கொஞ்சம் வரலாற்று ரீதியான கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஸோ நான் என் தொழில் சார்ந்து, அதாவது என்னோடய தொழில் வந்து டிசைனர், என் தொழில் சார்ந்து நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். உதாரணத்துக்கு தொழில் சார்ந்து என் தொழிலே டிசைனர்ன்றப்ப ஃபோட்டோஷாப்ன்ற ஒரு டூலும் தேவைப்படும். ஸோ ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றப்ப எனக்கு சில இடங்களை வந்து ரெஃபரன்ஸ்க்கு சில ஃபோட்டோஸ் தேவைப்படும். ஸோ இல்லாத ஒரு விஷயத்த நான் கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே இது மாதிரி மாடல்ஸ் ஏதாவது நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன மாடல்ஸ் ஏதாவது கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் கிடைக்கிற இடத்த வந்து தேடி நான் வந்து போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபியும் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் ஃபோட்டோஸ் எடுக்க கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதை. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக நான் போகணும்னு முடிவு பண்ணோன்னே நிறையா அது சார்ந்துபட ஆரம்பித்தேன். ரெண்டாவது, எனக்கு கோலமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தொழில் முறையில் டிசைனராக இருக்கிறனால எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி நான் ஒரு சின்ன இன்ஸ்டியூட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய படிக்க போனதே.
சின்ன இன்ஸ்டியூட் சொன்ன தப்பு தான், அவர் பயிலகம் மிகப்பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சின்ன சின்னன்ற வார்த்தையை தவறு தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி கோலங்கள் வரைகிறது மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட். அதாவது ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணுமே அப்படின்றப்ப நான் வந்து ஆட்டோ கேட்ன்ற ஒரு சாஃப்ட்வேர்ஸ் மூலமாகவே இந்த மாதிரி நிறைய கோலம்லாம் வரைய ஆரம்பித்தேன். ஏதாவது புதுசாக வரையணும் அப்போலாம் வந்து நான் சொல்கிறேன், 2001 காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறதே பெரிய விஷயம், எங்களுக்கு அபூர்வமாக இருக்கும். ஒரு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுறப்ப இன்னைக்கு எல்லா கையிலையும் லேப்டாப் இருக்கும், இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு 2 to 3 hours ஒர்க் பண்ணுறதுலாம் கொடுப்பாங்க. நான் சொல்கிற 2001 காலகட்டங்கள்லாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு சிஸ்டம் கொடுக்குறதே பெருசு. அப்படி கொடுக்குறப்ப எங்களுக்கு புதுசு புதுசான மாடல்ஸ் யோசிப்போம். இப்போ உதாரணத்துக்கு கிரில் கேட்டு, உதாரணத்துக்கு கிரில் கேட், நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற கிரில் கேட்டு டோர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு மாடல்ஸை வந்து வரைவோம். ஏதாவது ஒரு கம்பியெலாம் வச்சு கட்டி கோலங்கள் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு எங்கள் அம்மாவுடைய கோல புக்கெலாம் வந்து வரைஞ்சி அதை வந்து கிரில் கேட் டிசைனாக வந்து டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்தான் 3D மாடல் அந்த மாதிரி போக ஆரம்பித்தது. ஸோ இது ஒரு ட்ராக்கு. ஸோ எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த கோலம் வரலாற்று ரீதியாக நம்மளுடைய தொன்மை சார்ந்த, தொன்மைன்னா நம்ம பழமையான விஷயங்கள் மேலே ஒரு ஆர்வம், ரெண்டாவது கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபியும் தெரியும். அதனால் நான் வந்து கோவில், நிறைய மலைகள், குகைகள், அங்கே இருக்கிற பாறை ஓவியங்கள், பாறை எழுத்துக்கள் இது சார்ந்து பயணிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒன்றோட ஒன்று தொடர்பாக எடுத்து நான் ஒன்றி கொண்டு போனேன். ஸோ நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம் என்னென்னா, ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா அதை அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அது ஒரு லைப்ரரியாக தான் இருக்கணும். அதில் இருந்து பை ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன்று என்னுடைய பர்பஸ் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற இமேஜஸோட ரெஃபரன்ஸை வச்சு வரைகிறது, அதே மாதிரி அந்த எடுத்த ஃபோட்டோஸ் வந்து என்ன பண்ணுறது அதை உதயம் டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதளத்துக்கு உருவாக்கி நான் எடுத்த படங்களையும் சேமிக்க ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு இமேஜ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, படங்களை சேகரித்து வைக்கக்கூடிய இடங்கள். உதாரணத்துக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃபோட்டோஸ் போட்டிருப்பீங்க, பிளாக்ல எழுதியிருப்பீங்க, பிளாக் கான்செப்ட் வேறு, பிளாக் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று போஸ்ட்டுன்றது ஒவ்வொரு இமேஜஸாக போகிறது தனி, இல்லையா ஒரு கேலரியாக க்ரியேட் பண்ணி ஒரு ஆல்பமாக க்ரியேட் பண்ணி அந்த ஆல்பமில் வந்து ஸ்டோர் பண்ணுறது ஒன்று. இது வந்து இணையதளம்ன்றது வந்து நம்ம முழுக்க முழுக்க நம்மளே டிசைன் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து படங்களை சேகரித்து வைக்கிறது. இப்போ நாளைக்கு என்னோட நான் போயிட்டு வந்த படங்கள் மாதிரியே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படலாம். அப்போ ஃபேஸ்புக்கில் இருந்து என்னோடய ஆல்பத்தை லிங்க் கொடுக்குறதோட என் வெப்சைட்டை கொடுக்குறது ரொம்ப ஈஸி. வெப்சைட்ன்றது ஒரு ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஒரு டேட்டா பேங்காக இருக்கிறதுக்குமான கான்செப்ட். ஸோ என்னுடைய இணையதளம் முழுக்க முழுக்க ட்ரெடிஷ்னல் ஆர்ட் கேலரி, அழிந்து போகக்கூடிய கடைகளை, கலைகளை ஆவணப்படுத்தணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பழைய பில்டிங்ஸ், கோட்டைகள், குகைகள், பழைய காலத்து எழுத்துக்கள் இதெல்லாம் பண்ணுறது. ஸோ ஒரு படத்தை எடுத்துட்டேன், அந்த படத்துல இருந்து எனக்கு என்னென்ன தகவல்லாம் தேவையோ அது தனித்தனியாக ஒரு ப்ராடக்டாக பிரிச்சுக்கிட்டேன். உதாரணத்துக்கு நான் வந்து இது வந்து நம்ம தமிழோடைய எழுத்து வடிவங்களில் முதன்மை எழுத்து வடிவமாக சொல்லக்கூடாது. அதாவது நம்ம வந்து இப்போ இன்னைக்கு எழுதுகிற ஆன்ற எழுத்து வந்து நம்ம உடனே இப்போ இருக்கிற வடிவத்தில் எழுத ஆரம்பிக்கலை, அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வடிவத்தில் ஆரம்பிச்சு, உதாரணத்துக்கு ஒரு பாறை ஓவியங்களில் வந்து வரைய தான் ஆரம்பிச்சிருப்போம். வரைய ஆரம்பித்ததுல இருந்து அதில் இருந்து கீறல்களை ஆரம்பிச்சிருப்போம், அந்த கீறலுக்கு அப்புறம் வந்து ஒரு வடிவத்துக்கு வந்திருப்போம். இன்னைக்கு ஒரு ஏன்ற ஒரு வடிவமோ இல்லை ஆன்ற வடிவமோ ஒரு காலத்தில் இன்னைக்கு இருக்கிற 2021 இருக்கக்கூடிய வடிவம் கிடையவே கிடையாது, அதுக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் ஒரு கோடாக தான் ஆரம்பிச்சிருக்கும். அது மாதிரி வந்து இன்னைக்கு நீங்கள் ஆணு எழுதுறாந்தா ஆ, இது வந்து தமிழில் இப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த மாதிரி கல்வெட்டுகள்லாம், அந்த மாதிரி குகைகள்லாம் இருக்கக்கூடிய படங்களை எடுத்துட்டு வந்து அதை வந்து ஃபாண்டாக மாற்றுறது ஒரு ஒர்க். இன்றைக்கி அந்த பழைய காலத்து எழுத்து நீங்கள் ஒரு கோயிலுக்கே போகிறீங்க அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் இருக்கும், அது என்ன எழுதுக்குன்னு தெரியாது, அது எந்த மன்னர்னு கேட்டால் தெரியாது. நம்ம வரலாறுகளை நம்ம பின்னாக்கி பார்க்குறதே கிடையாது. அப்படியே நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை பற்றின தகவல்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் புத்தக வடிவத்தில் பெரிய பெரிய தலையணை சீசில் தான் இருக்கும். ஸோ அதை எளிமைப்படுத்தி கொடுக்குறது எப்படி? ஸோ நான் வந்து ஒரு பேசிக்கலாக ஒரு சோம்பேறி, ஓப்பனாக சொல்லப்படா ஒரு சோம்பேறி. நான் வந்து அந்த சோம்பேறி எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் வந்து வேலையை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு தேடி எடுக்க இப்போ ஈஸியாக இருக்கும். நான் ஒரு செல்ஃபில் லைப்ரரியில் அடிக்க வச்சுருப்பாங்க ஆவரிசை புத்தகங்கள், நாவல்கள் அப்படின்றத எளிதாக புரியிற மாதிரி என்ன பண்ணணுமோ
அது மாதிரி நான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ரேக் செட் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு எப்போனாலும் தேடி எடுத்துக்கலாம், எனக்கு எப்போ போர் அடிக்குது அந்த வேலையை பார்ப்பேன், வேறு ஏதாவது தோணுச்சா இந்த வேலையை பார்ப்பேன். அந்த மாதிரி பிரித்து பிரித்து ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு தனியாக பிரித்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இதுதான் தமிழ் எழுதப்பட்ட ஆ வடிவம். இது வந்து பின்னாடி நான் வந்து நேரம் கிடைக்கிறப்ப சொல்கிறேன் இன்னொரு அளவுக்கு. ஸோ இது மாதிரி ஃபாண்ட் ஒர்க் பண்ணுறது தனி, அதே மாதிரி கோலங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோலங்கள் வரைகிறத நிறையா வரைஞ்சேன், கிட்டத்தட்ட ஒரு 5000 கோலங்களை வரைஞ்சிருக்கேன். ரொம்ப யூனிக்கான கோலங்களாக தேடி தேடி வரைஞ்சேன். அப்புறம் வரைஞ்சி முடிச்சதுக்கு இந்த வரைகிற காலகட்டம்ன்றது கிட்டத்தட்ட நான் 2001 2007-2009 காலங்களில் நேரம் கிடைக்கிறப்ப ஃபுல்லாக. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த கோலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வரைஞ்சது, கையில் தரையில் வரைஞ்சது தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. இதில் என்ன சிக்க, இதில் வந்து இந்த மாதிரி வைக்கிறது ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு டாக்குமெண்ட்டில் இல்லை நம்ம வந்து ஒரு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க இல்லை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறீங்க, அப்போ வந்து பேக்ரவுண்டாக வந்து இந்த கோலம் இருந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கு. நம்ம விதவிதமான படங்களை வந்து இணையதளத்தில் இருந்து எடுத்து வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய கலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய கோலத்தெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டு படமாக வச்சா எப்படி இருக்கும், அதை வந்து நடைமுறை வாழ்வியில் கொண்டு வந்தால் அப்படி இருக்கும். ஏன்னா கோலங்கள்றது அழிஞ்சு போகக்கூடிய ஒரு கலையாக இருக்குது. அப்போ இருக்கிற கலையை வந்து இனி அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் எனக்கு வந்து இந்த மாதிரி படங்களை வந்து பேக்ரவுண்டாக யோசிக்கிறப்ப இந்த மாதிரி கை இருக்குது, உதாரணத்துக்கு இந்த இடத்துல கை இருக்குது, அந்த கையெல்லாம் வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பெரிய வேலை. ஸோ இதனால் என்ன யோசிச்சனா இதுக்கு வந்து ஒரு கருவி உருவாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இணையதளத்துலேயே வந்து எனக்கு நிறையா சில ரெஃபரன்ஸ் தான் கிடச்சிது. உதாரணத்துக்கு நீச்சல்காரன் ஒருத்தர் வந்து அவர் ஒரு சுரபின் ஒன்று பண்ணார். அதுக்கு முன்னாடி சில வந்து இன்னொருத்தர் கிஃப்ட் சுரோன்மணின்னு ஒருத்தர் அவர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் வந்து கணிதம் சார்ந்த கோலங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய கிராஃப் ஒர்க்கே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இவங்கெல்லாம் தேடி படிக்கிறப்ப வந்து எனக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு 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 லைப்ரரி கிடச்சிது. அந்த லைப்ரரி மீன்ஸ் இந்த ஜென்ரேட் பண்ணுற அந்த கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. அதை நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல மாற்றிக்கிட்டேன். உதாரணத்துக்கு இந்த கோலத்தை வந்து இது கோலம்லாம் பண்ணுறப்ப நான் வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து 3 புள்ளி கோலம் 4 புள்ளி கோலம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் 5.5 கோலம் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து கோலத்தை வரையும். இதில் எதுவுமே நான் வரைஞ்சது வைக்கலை, எல்லாமே இந்த ஈச் அண்ட் எவ்ரி பார்ட். உதாரணத்துக்கு இந்த ரைட் சைடில் இந்த புள்ளியை நான் கிளிக் பண்ணி நான் இதை இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் ஆல்ரெடி உங்க சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே கோடு தான், இந்த ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனி இமேஜஸ் கிடையாது, எல்லாமே வந்து ஒரு கோடு தான். இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அந்த கையில் வச்சுருக்கிறது பார்த்தேன் அப்படின்றது. ஸோ நான் வந்து இங்கே வெளியில் தெரிகிறது படமாக தெரிகிறத அதை வந்து ஸ்கிரிப்டாக மாற்றோம். இந்த டெக்னாலஜி பேர் எஸ்விஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜி பேர் என்ன சார்? எஸ்விஜி. எஸ்விஜி, ஓகே சார். அதாவது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை வந்து கோரல் ட்ராலேயோ நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணுறப்ப ஜேபிஜின்னு ஒரு வெர்ஷன்லேயும் சேவ் பண்ணுவீங்க, ஜிஃபு டிஃப் பிடிஎஃப் இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு ஒரு சின்ன படத்தை வரைஞ்சிருப்பீங்க, உதாரணத்துக்கு ஒரு லோகோ வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இது ஒரு லோகோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோகோ வந்து ஒரு ஜிஃப் ஃபார்மெட்டில் இருக்கிறதா நீங்கள் ஒரு பிரிண்டபிளுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டாம்ப் சைஸில் இருக்கிறத நம்ம ஒரு A4 சைஸ்க்குள்ள வந்து பெருசாக்கணும் அப்படின்னா டெக் அது வந்து உடையும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த இது வந்து அந்த அந்த பிக்சலைட் ஆகும், அது வந்து நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த இது வந்து உடையும், சின்ன இமேஜஸை பெருசாக்கலாம். ஆனால் அந்த எஸ்விஜி அப்படின்றத வந்து அதோட டேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது, ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ். இது வந்து ஒரு இது தனி சாப்டர் முடிஞ்சால் நான் வந்து முத்துட்ட கேட்டு நான் வந்து ஒரு நாள் தனியாகவே கிளாஸாகவே எடுக்கிறேன், நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுமே கோடாக தான் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஒரு லைன் அப்படின்னா நீங்கள் லைன்றது விசுவலாக நம்ம வந்து ஒரு ஃபோட்டோஷாப்லேயே கோரல் ட்ராலேயே வரைய மாட்டோம், இதை வந்து கிராஃபில் தான் வரைவோம். இந்த சர்க்கிள் அப்படின்னா இந்த சர்க்கிளையுமே வந்து கிராஃபில் தான் வரைஞ்சிருப்பாங்க, சிசின்றதையும் கிராஃபில் தான் வரைஞ்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் இந்த இடத்துல கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த மாதிரி ஒரு இதில் வந்து மல்டி கலர்ஸ் இருக்குதுன்னா இந்த மல்டி கலர்ஸையுமே வந்து இந்த கிராடியன் கலர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் சிங்கிள் கலர்ஸ், டபுள் கலர்ஸ், ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிறப்ப எப்படி இருக்குது, இது வந்து கிராடியன் கலர்ஸ். இது ஒரு மாதிரி வந்து ஒரு க்ரீன் கலரோ இல்லை எல்லோ கலரோ சின்னதில் இருந்து மேக்ஸிமம் டார்க்காக மாறதெல்லாம் வந்து கிராடியன் கலர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிராடியன்ஸ் கலர்ஸ் கூட பண்ணலாம். இனி ஃபியூச்சர் டெக்னாலஜி இல்லை
ஃபியூச்சர் டெக்னாலஜி இதுதான்னு வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்தில். இதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எஸ்விஜின்ற டெக்னாலஜி ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட் ஒன்லி டெக்னாலஜி, இது வந்து ஒரு HTML ஃபைல்ஸ் தான். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் சொன்ன மாதிரி வந்து இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் இதுதான். இதை நீங்கள் ஓனாகவும் ட்ரா பண்ணலாம், ஓனாகவே கோட எழுதியும் பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வரைஞ்சதை கோரல் ட்ரா இந்த மாதிரி வெக்டார் ஃபார்மேட் டூல்னு சொல்லுவாங்க. இந்த உதாரணத்துக்கு கோரல் ட்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர், அதெல்லாம் வெக்டார்னு சொல்லுவாங்க. அந்த வெக்டார் ஃபார்மேட்டுடைய சாஃப்ட்வேர்ஸில் எல்லாத்துலேயும் எஸ்விஜி கன்வெர்ட்டரே இருக்குது. நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கிளாஸ் நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கணும், ஐடி இந்த மாதிரி கிளாஸ் நேம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த உதாரணத்துக்கு நீங்கள் பாத் ஐடினு சொல்லி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்டர்னலாக இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் HTML CSS படிக்கிறப்ப நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக கால் பண்ணி ஒரு கிளாஸ் நேம் போட்டு மாற்றுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த டெக்னாலஜி இதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் வந்து சில நான் என்னோடய ரெஃபரன்ஸ்க்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தினமும் நான் ஒரு 30-50 வெப்சைட்ஸ் தினமும் சர்வசாதாரமாக பார்ப்பேன். இமேஜ் பேங்க், உலகத்தில் இருக்கக்கூடிய இமேஜ் பேங்க், கிட்டத்தட்ட 1 crore படங்களை சேகரித்து வச்சிருக்கக்கூடிய இணையதளங்கள்லாம் நான் வந்து சர்வசாதாரமாக டெய்லி பார்த்துட்ருக்கேன். அவன் என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறான், என்ன மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பார்க்குறப்ப, நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ணால் எப்படி, அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்மை, நம்மகிட்ட இருக்கிற கலைகளை எப்படி ஆவணப்படுத்தலாம். இது என்னுடைய ஹாபியாக தான் ஆரம்பித்தேன், ஆனால் கிட்டத்தட்ட அது ஒரு பேஷனேட் ஆகி இன்னைக்கு அது ஒரு தனியாக ஒரு தொழில் மாதிரியே கொண்டு போயிட்டேன் நான். இப்போ அந்த உதயம் டாட் இன் வந்து அதுக்காக உருவாக்கணும் தான். இந்த இணையதளம், மெயின் இணையதளம் முழுக்க 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 வந்து ஒரு இமேஜ் கேலரியாக இருக்கும். அந்த இமேஜ் கேலரியோட சப்டூல்ஸ் தான் இந்த கோலத்தை உருவாக்கக்கூடிய இணையதளம், அதுவே உருவாக்கும். இந்த எஸ்விஜின்ற டெக்னாலஜி வச்சு அதுவே இந்த கோலத்தை உருவாக்கிருச்சு. இப்போ நான் அந்த கிளாஸ் ஐடின்னு சொன்னே பார்த்தீங்களா, ஏற்கனவே நீங்கள் HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் படிக்கிறப்ப ஐடி கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த ஐடி கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, உதாரணத்துக்கு பேக்ரவுண்ட் கலர் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க, பேக்ரவுண்ட் கலர், இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷாக வேணும், மாறும். அவுட்லைன் கலர்ஸ் எனக்கு ரெட் கலர்லாம் வேணும், மாறும். எனக்கு அவுட்லைன் வந்து வித்து எனக்கு பெருசாக இருந்தா இருக்கணும், எப்படி இருந்தாலும் இருக்கும். இந்த அவுட்லைன் கலர்ஸ் வந்து கொஞ்சம் திக்னஸ் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து எனக்கு நடுவில் இருக்கிற புள்ளி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், புள்ளியோட கலர்ஸ் மட்டும் மாற்றி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த புள்ளியோட திக்னஸ் பெருசாக்குனா எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டியுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். இதோட கோடுகள், புள்ளி, இது வந்து எப்படி நான் எதுக்காக யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு லைனில் இருக்கு, அப்படியே லைனில் இருக்கு. இப்போ வந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டியுமே நீங்க வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த 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 கான்செப்ட் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க, ஒரு பிரசன்டேஷன்ஸ் பண்றீங்க, இல்லை வந்து ஒரு பேனர்ஸ், ஒரு வெட்டிங் கார்டு, வாட் எவர் எல்ஸ் நீங்க கிரீட்டிங்ஸ் என்னனாலும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய கோலங்களை வந்து பேக்ரவுண்டா வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றப்ப, நமக்கு இணையதளத்துல கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி படங்கள் உங்களுடைய ஒயிட் பேக்ரவுண்ட்ல வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒத்து வராமல் இருக்கலாம். அப்ப நீங்களே இங்க இந்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய கோலத்தை டிசைன் பண்ணீங்க அப்படின்னா, இதை PNG-ஆ இல்லை JPG-ஆ இல்லை GIF-ஆவோ டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்க உங்களுடைய டிராயிங்ஸ்ல வந்து பேக்ரவுண்ட்ல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோலத்தை வந்து நம்மளே உருவாக்குன மாதிரி இருக்கும். ரெண்டாவது நம்ம பேக்ரவுண்டுக்கு, ஏன்னா நம்மளுடைய எண்டு யூசர் எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எண்டு யூசர் யாருன்னு தெரியாது. உதாரணத்துக்கு வயசானவங்களா இருக்காங்களா, கோலத்துக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், வயசானவங்களா இருக்கலாம், அதிகமாக கணினி பற்றி தெரியாமல் இருக்கலாம். அவங்கள மாதிரி ஆட்களை மனசில் வச்சு அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எளிமைப்படுத்தி ஒரு டூல் எப்படி ப்ரெசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த இணையதளம். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு உங்களோட ஹெல்ப்லாம் தேவைப்படுது. ஸோ இது வந்து கோலம், இந்த நேரம் பற்றாக்குறை, அதனால் சீக்கிரம் போகிறேன். அடுத்து மண்டலா அப்படின்றது ஒரு டூல், இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான், நான் இணையதளத்துலேருந்து எடுத்தது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மண்டலம்ன்றது வந்து கோலத்துடைய ரங்கோலியோட இன்னொரு வெர்ஷன் சொல்லலாம், மண்டலம் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தானாக உருவாக்கும், அதுவே புதுசு புதுசான டிசைன்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும், கலர்ஸ் மாற்றும். இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் தான், இது ஓப்பன் சோர்ஸாகவே இணையதளத்தில் நிறையா கிடைக்குது. இந்த வடிவத்தை எனக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்டர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ நான் மொதல் காமிச்சது யூசர் இன்ட்ராக்ஷனோட இருக்கும்,
இது நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், டிரான்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா வந்து டிராயிங்ஸ் ஃபுல்லா அதுவே ஜென்ரேட் பண்ணும், அதுவே புதுசு புதுசா வந்து உருவாக்கி தரும். அதுவே புதுசு புதுசா உருவாக்கும். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துறதுக்கான முயற்சியாக தான் இந்த மண்டலம் ஒன்றை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். இதுலேயும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம பேக்ரவுண்ட்ஸ் கலர்ஸையும் நம்ம அதாவது அதுவே ஜென்ரேட் பண்ணுறது ஒரு பக்கம், இருந்தாலும் அட்வான்ஸ்டுன்னு ஒரு டைப் கான்செப்ட் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து அதோட கலர்ஸ் மாற்றுறது வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தனியாக ஒன்று போயிட்டுருக்கு. ரங்கோலி பண்ணேன் தெரியல, அது என்ன தோசம் ப்ராப்ளம் போல. இதில் நீங்கள் ரங்கோலியும் நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ எப்படி கோலத்தை இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரங்கோலியிலையும் வந்து அதுவே வந்து உருவாக்கும். அதுவே ரங்கோலி டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க, இணையதளத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. கோலம்ன்றது இந்த மாதிரி பேட்டர்னைஸ்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பேட்டர்ன், இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த வளைவு இந்த லெஃப்ட் ஹண்ட் சைடில் இருக்கிற சர்க்கிள் அந்த வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாலு பக்கம் இருக்கும். இந்த டிசைன்ஸ் நான் கர்சரை பார்க்குறது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிசைன்ஸ் எங்கே இருக்கோ அப்படியே மிரர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒன்று ஹரிஜாண்டல் பேஸ்ட் இல்லை வெர்டிகல் பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். இதே ரங்கோலி அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த டிசைன்ஸ் தான் பண்ணேன், சம் ப்ராப்ளம் போல். நான் அதை சம் ஏதோ ஒர்க் ஆகலை, நான் அதை பின்னாடி ஏதாவது சான்ஸ் கிடச்சினு சொல்கிறேன் நான். அதில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸு நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் ரைட்ஸில் தெரிகிறது, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸையும் நீங்கள் உருவாக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நான் எனக்கு ரெண்டு மூணு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை எடுத்து நானே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிட்டேன். ஸோ இதில் நீங்கள் இந்த இதில் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணீங்களோ அதே தான் இந்த ரங்கோலிலையும் பண்ணலாம். அந்த மாதிரி ஆனால் ஒர்க் இது. ஓகே, இப்போ ஒரு அடிப்படை கேள்வி வரலாம், ஏன் வந்து கோலத்தெல்லாம் போய் பண்ணுறோம், நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருக்கோம், நம்ம ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம், நமக்கு எதுக்கு வந்து இந்த கோலத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கலாம். ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருள் வந்து சந்தையுடைய மதிப்பை வந்து தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு செல்ஃபோன்ற வாங்க, நீ வாங்க போகிற செல்ஃபோனை ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ இணையதளத்தில் வந்து எத்தனை ஆயிரம் பேர் தேடுறாங்களோ அதை பொறுத்தான் மார்க்கெட்டில் வந்து அதோட நீடு இருக்குது, தேவைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுவாங்க, கடைகளை பற்றி விளம்பரம் பண்ணுவாங்க. அது எஸ்இஓ எஸ்இஎம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கீவேர்டு, இப்போ ரங்கோலின்ற ஒரு கீவேர்டு, கோலம்ன்ற ஒரு கீவேர்டு, அந்தோட சந்தை மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ராடக்டை அதிகப்படியான சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க. இந்த கோலம்ன்ற ஒரு வார்த்தை ஆவரேஜாக பெர் மந்த்துக்கு பெர் இயருக்கு வச்சுக்கலாம், பெர் இயருக்கு எத்தனை பேர் சர்ச் பண்ணிப்பான் நினைக்கிறீங்க? 2 கோடி பேர். இந்த கோலம்ன்ற ஒரு வார்த்தையை 2 கோடி பேர் சர்ச் பண்ணுறான். அந்த 2 கோடி சர்ச்ன்றது எவ்வளோ பெரிய, அந்த சர்ச் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஹிட்னு யோசிங்க. ஸோ இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம வந்து கோலம் ரங்கோலின்றதெல்லாம் சர்வசாரமாக இது வந்து நமக்கு தேவையான யோசிக்கிறீங்க, ஆனால் ஒரு ப்ராடக்டாக யோசிச்சு பார்த்தீங்க, இது ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது சந்தை மதிப்புக்கான வேல்யூ இருக்கிற ஒரு விஷயம், இந்த கோலம் ரங்கோலி. ஸோ இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு தெரியாது, மேபி நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிஸில் போகிறப்ப உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டை தான் கொடுப்பான், ஆனால் சந்தை மதிப்பு என்னன்றதை இந்த வார்த்தை தான் முடிவு பண்ணும், ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஒரு தனி ட்ராக். ரெண்டாவது, இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுடைய கலைகள், நம்மளோட அழிந்து போகக்கூடிய கலைகளை ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. அடுத்த கட்ட தலைமுறை, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் நாளைக்கு வந்து கோலம் வரைவாங்களா இல்லைன்னே தெரியாது. ஸோ கோலம்ன்றதே நம்ம வந்து மியூசியத்தில் எடுத்து பார்க்குற மாதிரி கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு டூல்ன்றது வந்து காலத்தின் அவசியமாக இருக்குது. ஸோ நம்ம அதை நோக்கியும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து கோலம் ரங்கோலி மண்டலான்றது தனி டாபிக். அடுத்து வந்து எழுத்துரு ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்டுன்றது வந்து நான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு அழிந்து போகக்கூடிய கலை. அது அது ஒரு ஃபாண்ட். இப்போ உதாரணத்துக்கு தான் சொன்னேன், கோவில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் இருக்குது, அந்த எழுத்துக்கள் வந்து அழிந்து போகக்கூடிய நிலைமையில இருக்குது, இல்லை அந்த அழிந்து போகக்கூடிய நிலைமையில இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேலைச்சல தண்டீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்கீங்க, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய எழுத்துலாம் என்ன எழுத்துன்னு தெரியாது, அதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் சப்போஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம தேடி பார்க்குறப்ப அது ரொம்ப, அது யார் சம்மந்தப்பட்ட பெர்சன்ஸ் இல்லை வந்து சம்மந்தப்பட்ட யாராவது புக் எழுதியிருக்காங்களா அதை போய் நீங்கள் தேடி வாங்கணும், உங்களோட டைம் வேஸ்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை எளிமைப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி. உதாரணத்துக்கு நீ இந்த கல்வெட்டை ஃபோட்டோ எடுத்தாலே இன்னைக்கு அது எந்த எழுத்து, எந்த பீரியடு, அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத ஓசியார்னு சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னைசேஷன். அதை நோக்கியான சில ஆராய்ச்சி ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நிறைய படங்கள் சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன் நான்.
கிட்டத்தட்ட பாறை ஓவியங்கள் இருந்து கோவில்கள் இருந்து ஆரம்பிச்சு தனியா படங்களா சேகரிச்சுட்டு வர்றது தனி ஒர்க், அதை பத்தி ஆராய்ச்சி பண்றது தனி ஒர்க். ஸோ எல்லாமே வந்து மல்டிபர்பஸா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொல்றேன், பை ப்ராடக்டா எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் ஃபாண்ட் கிரியேஷன். அந்த நீங்க கல்வெட்டரிய போட்டோ எடுத்தீங்கனாலே அது வந்து என்ன எழுத்துன்னு சொல்லணுன்றதுக்கு இந்த ஃபாண்ட் தேவைப்படும். அதே நேரத்துல அதே கல்வெட்டு நமக்கு நம்மளே அதை யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், இப்போ உங்களுடைய பெயர் வந்து என் பேர் உதயன்றத வந்து பழைய காலத்து எழுத்துல எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு முயற்சி. ஸோ அதுக்கு இந்த ஃபாண்ட் தேவைப்படுது. அதுக்கு உதாரணத்துக்கு இந்த டூல் நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன். நான் உதாரணத்துக்கு என் பேர் உதயன்ற வார்த்தையை கீழ் நான் மேலே டச் பண்ணியிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் தமிழின் ஃபஸ்ட்டு டிசைன், ஃபஸ்ட்டு எழுத்து வடிவம், முதல் எழுத்து வடிவமே தமிழி இல்லை தமிழ் பிராமின் சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் தான் என் பேர் இப்படி இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அடிச்சு காமிச்சிருக்கேன். இப்போ பயிலகம், இது வந்து பயிலகம், இந்த மாதிரி வந்து உங்க பேரை அடிச்சு பார்த்துக்கலாம். இது வந்து அந்த எழுத்த கணினியில வந்து அதே அந்த ஃபார்மட் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்ப வந்து இப்போ உங்க பேரை அடிச்சிங்கன்னா அந்த பழைய காலத்து எழுத்து வடிவத்துல தெரியறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த டூல் தமிழ் ஜீனவாணி. இதை பத்தி பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபான்ட்ஸ் ரிலேட்டடா நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த பழைய காலத்து எழுத்துரு இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ என்னுடைய ஐடியாலஜி என்னன்னா அழிந்து போகக்கூடிய ஒரு கலையை ஆவணப்படுத்தணும். அது எந்த வகையிலாம் ஆவணப்படுத்தணுன்றது தான் அதுக்கான முயற்சி தான் இந்த மாதிரியான ஃபாண்ட் ஒர்க்கு. உதாரணத்துக்கு இந்த கோலம் ஃபாண்ட், இந்த கோலத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. முத்து ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, ஒரே நிமிஷம் ஆள் வந்துருங்க, ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. இருக்கு, இங்க இருந்தா இன்வெர்டர்ல இருந்து எல்லாம் போகும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க தமிழின் உதயன் பயிலகம் எல்லாம் அடிச்சு காமிச்சாங்கல்ல, அதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கிற ஃபாண்ட். திருவள்ளுவர் அந்த தமிழ் தான் எழுதிப்பார், இப்ப நம்ம பேசுற தமிழ்ல திருக்குறள் அவர் எழுதல. அது காலப்போக்குல நமக்கு வந்து தமிழ் வந்து வரி வடிவம் வந்து நிறைய மாற்றம் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம எழுதிட்டு இருக்கிற தமிழ் இருக்கு. அந்த மாதிரி பழைய ஃபாண்ட் எல்லாம் எப்படி எடுக்கிறது? அவங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது, உங்களுக்கே நிறைய கோயிலுக்கு போவீங்க, ராஜராஜ சோழன் பிடிக்கும், பொன்னியின் செல்வன் பாக்கணும்னு நினைப்பீங்க. ராஜராஜ சோழன் கட்டின கோயில் அவ்வளவு கோயில் இருக்கும், தஞ்சாவூர் பெரிய கோயில் மட்டும் இல்ல. அந்த கோயில போனீங்கன்னா ராஜராஜ சோழன் கோயில் கல்வெட்டுல ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த காலத்துல இருக்கிற கம்யூனிகேஷன் டூல் என்னன்னா கோயில் கல்வெட்டு தான். ஒரு விசேஷ மக்களுக்கு ராஜா சொல்லணும்னு நினைச்சாருன்னா கோயில் கல்வெட்டுல எழுதி வச்சிருவாரு, ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப அப்போ ராஜராஜ சோழன் என்ன சொன்னாருன்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப அது ஒரு போட்டோ எடுத்துருவீங்க, போட்டோ எடுத்து நீங்க அந்த அந்த காலத்து எழுத்தெல்லாம் உட்காந்து ஒரு 6 மாசம் போர் போய் வந்து தெரிஞ்சுக்கிறது, இல்லை ஒரு புக் வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய வேலை. அந்த போட்டோவை டக்குன்னு இந்த மாதிரி ஒரு டூல்ல கொடுத்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா
அந்த கல்வெட்டு என்ன சொல்லுச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு. இதை ரொம்ப சிம்பிளா ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்றது, அதுதான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறதுடைய சுருக்கம். நீங்க கட்டாயம் அந்த சைட்டையும் போய் பாருங்க, உங்க பேரெல்லாம் டைப் பண்ணி பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேரை எப்படி எழுதிருப்பாங்க அப்படிங்கறதுல உங்களுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கும் பாக்குறது. உதயன் வந்துட்டாங்கன்னா தொடரலாம். கேக்குது கேக்குது. பிரதமர் வந்ததுக்குனால கொஞ்சம் கெடுபிடி, வேற ஒண்ணும் இல்ல. இபி லைன், இபி லைன்ல கட் பண்றாங்க எங்களுக்கு. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் பண்றது வந்து ஒரு கான்செப்ட். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அழிந்து போகக்கூடிய கலை, அதை வந்து இந்த ஜென்ரேட்டர் இந்த மாதிரி சொல்றதும் ஒரு கான்செப்ட். இதை வந்து ஃபாண்டாவும் மாத்திட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு கோலம் ஃபாண்ட், சர்க்கியூட் ஃபாண்ட். இது வந்து சர்க்கியூட் ஃபாண்ட்றது எதுக்குன்னா வந்து இப்போ சர்க்கியூட் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க, அதாவது ஒரு சம்திங் நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய, இப்போ நம்ம கடை பெயரை பார்த்தாலே வந்து அந்த எழுத்தை பார்த்தாலே அந்த லோகோவை பார்த்தாலே வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை இல்லை ஒரு சர்க்கியூட் பேஸ் பண்ணி ஏதாவது கடை, ஸ்பீக்கர் கடை, அந்த மாதிரி இருந்து சொல்லணும். அது அதுக்கு ஆனால் ஆங்கிலத்தில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, தமிழில் அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் கம்மி. ஸோ அதனால் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட், உதாரணத்துக்கு பிளம்பிங், ரோடு பேஸ் பண்ணி, சர்க்கியூட் பேஸ் பண்ணி, லேண்ட்ஸ்கேப், சென்னையோட அடையாளமாக இருக்கிறதே ஃபாண்டா மாத்துறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இது நிறையா ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் நான், என்னோட இணையதளத்தை கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை மேம்படுத்திட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 விதமான எழுத்துருக்கள், ஒன்றுமே நார்மல் ஃபாண்டா இருக்காது, எல்லாமே அடையாளமாக இருக்கும். ஸோ இப்போ சென்னையோட அடையாளத்தையும் ஒரு ஃபாண்டா மாத்துறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்லாம் தேவைப்படும். அது பின்னாடி என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து வட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க, இது ஒரு 1000 வருஷ பழசு. இந்த இதெல்லாம் வந்து நான் குளத்தை வச்சு உருவாக்கின ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கான உழைப்பு எடுத்திருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு ஆர்டி பண்ணேன். உதாரணத்துக்கு இந்த ஆன்ற வார்த்தையுடைய நீளம், ஃபாண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு தான் ரொம்ப முக்கியம், வித்து பிரச்சனையே கிடையாது. அந்த ஃபாண்ட்டோடைய ஹைட்டில் எவ்வளவு புள்ளி வச்சிருக்கணும், அந்த புள்ளியுடைய அதே ஹைட்டு தான் ஆங்கிலத்தோட ஆளியும் வரணும், ஏல வரணும், இஜெட்டுக்கு வரணும். ஸோ தமிழ்ல இருக்கிற 247 எழுத்துக்குமான அந்த யூனிஃபார்மிட்டி, ஸ்கேலிங், தமிழ், இங்கிலீஷ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், எல்லாத்துக்குமே அந்த யூனிஃபார்மிட்டி வரணும். இது இதோட ஸ்கேல நான் வந்து முடிவு பண்ணி ஓவராலா இந்த கோலத்தை வச்சு இந்த ஃபாண்ட் நான் உருவாக்குறதுக்கு எனக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிச்சு. அதாவது 8 மணி நேரம், அதாவது 24 மணி நேரம்லாம் உழைக்கல, நேரம் கிடைக்கிறப்ப தான் உழைச்சேன். ஆனால் அந்த அந்த செட்டப், அந்த ஸ்கேலிங், அந்த யூனிஃபார்மிட்டி கொண்டு வர்றதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. நான் பெருமையாகவே இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதிகமான வளைவு, அதிகமான கர்வு இருக்கக்கூடிய ஃபாண்ட்டு என் ஃபாண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் அதுக்காக தான் இந்த டிசைனே பண்ணேன் நான். ஏன்னா இப்படிலாம் பண்ண முடியும், ஒரு ஃபாண்ட்டுன்றது யூஸ்வலாக வந்து வரையக்கூடிய ஒரு வடிவம் கிடையாது. இன்னைக்கு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உதயம் கோலம்னு போட்டிருக்கேன், இது வந்து யூஸ்வலான டிசைன்ஸ். ஆனால் அதிகமான கர்வு, வளைவுகளை கொண்ட ஒரு எழுத்துருவை உருவாக்கணும் அப்படின்ற, அதுவும் தமிழுக்கு தான் உருவாக்கணுன்றதுக்கு அவ்வளோ உழைச்சிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபாண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அதே மாதிரி வந்து சர்க்கியூட் ஃபாண்ட்ஸ், இதையே வந்து உங்கள் பேரில் யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி பேரில். ஸோ உங்கள் பேர்லேயே நான் அரைச்சி காமிக்கிறேன் நான். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் பேர் தெரியுதுங்களா? இப்போ மேலே டைப் பண்ணோடனே கீழே வந்து மாறுது பாருங்கள், பைலகம்ன்றது வந்து கோலம் ஃபாண்ட்டில் தெரிகிறது, அதேமாதிரி பைலகம் இந்த மாதிரி சர்க்கியூட் பேஸ்டாக இருக்கிறது. ஸோ இது வட்டலத்தில் உங்கள் பேர் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கோலத்துக்குன்னு தனியாக வந்து இது வந்து சப்டொமைன் சொல்லுவாங்க, ஒரு இது என்னுடைய இணையதளத்தில் வந்து ஒரு பகுதி தான். ஸோ இது இது வந்து ஃபஸ்ட்டு கோலம் பார்த்துருக்கோம், அடுத்து ஃபாண்ட்ஸ் பார்த்தோம், அடுத்து வந்து ஒரு இன்னொரு கான்செப்ட், வார்லி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்லி ஆர்ட் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லலாம், தயவுசெய்து திரும்ப பேசுங்க, நான் மட்டும் பேசுறது இதோ மாதிரி இருக்கு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வார்லி ஆர்ட் அப்படின்றத? யாராவது சொல்லுங்க, கேள்விப்பட்டதே இல்லையா? இல்லையா? ஓகே. இந்த வார்லி ஆர்ட்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாறை ஓவியங்கள், அதாவது நம்ம நிறைய மலைகள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல வந்து நிறைய பாறை ஓவியங்கள் சொல்லுவாங்க. நமக்கு பழங்காலத்து மனிதர்கள்லாம் வந்து வாழ்ந்த இடம், அவங்க சும்மா இருக்காம வந்து அவங்க லைஃப் ஸ்டைலெல்லாம் வந்து கிறுக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க, வரைஞ்சி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கு இருந்து வார்லி, அதுக்கு வந்து ராக் பெயிண்டிங் இல்லை பாறை ஓவியங்கள் சொல்லுவாங்க. அதை அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்ட், ஒரு கலை உருவாக்குனதான் வார்லி ஆர்ட்.
அதே மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நம்ம லைஃப் ஸ்டைல், இப்ப நம்ம ஒரு ஃபாண்ட பேசணும் பாத்தீங்களா, இப்ப கோலத்துக்குன்னு ஒரு ஃபாண்ட் பண்ணோம், அதை அழிந்து போகக்கூடிய அதை வந்து ஒரு ஃபார்மெட்ல மாத்தி கோல ஃபாண்ட் மாத்தணும். அதே மாதிரி வந்து தமிழ் பிராமி பட்டெழுத்து அது ஒரு கலை, அதை வந்து ஃபாண்டா மாத்திருக்கோம். அதே மாதிரி இந்த வார்லி ஆர்ட்னு சொல்லக்கூடியதும் ஒரு பாறை ஓவியங்களை மீள் உருவாக்கம், அதாவது ரீஜென்ரேஷன்ஸ், ரீக்ரியேஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரீக்ரியேஷன் பண்ணி உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆர்ட் வடிவம். ஸோ இந்த ஆர்ட் வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இது சொல்லி இது கொடுத்துட்ருக்காங்க, இதுக்கு நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க, உலக அளவில் போட்டி நடக்குது. இந்த இதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் நிறைய பேருக்கு தெரியல. இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கெலாம் வந்து 10 லட்சம் 20 லட்சம்லாம் கொடுக்குறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் ஒர்க், ஓகேங்களா. இதை வந்து ஆக்சுவலாக கையில் தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் எளிமைப்படுத்தி சின்ன குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மொபைல் ஆப்லேயே பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை வந்து ஒரு இணையதளத்தில் வந்து கேன்வாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்லைன்லேயே வந்து ஒரு விசட் டைப்பில், அதாவது விசட் டைப்னு சொல்கிறது என்னென்னா ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருப்பேன், அதை நமக்கு வேண்டிய வடிவத்தில் டிராக் அண்ட் ட்ராப் அப்படின்ற மாதிரி பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து உருவாக்கப்பட்டது தான் இந்த வடிவம். உதாரணத்துக்கு இதை பார்த்தீங்களா, எனக்கு என்னென்ன வடிவம் வேணுமோ அந்த வடிவம்லாம் எனக்கு வந்து ரெடிமேடாகவே இங்கே இருக்குது. நான் இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி வேணும், இதை வந்து யாராவது வந்து ஒரு சம்திங் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை வேணும், இந்த மாதிரி இதுக்கு நான் வந்து ஏற்கனவே வரைஞ்சியே நிறையா ரெடிமேடாக வரைஞ்சி வந்து வச்சுருக்கேன், ரெடியாகவே வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இந்த இதில் இடது பக்கத்தில் இருக்கிற எல்லா இமேஜஸும் வரைதியப்பட்டு எஸ்விஜியாக கன்வெர்ட் செய்யப்பட்டது. எஸ்விஜின்றது எதுக்கு நான் உங்களுக்கு அப்போ நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த எஸ்விஜியை வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சம்திங் நான் எக்ஸ்ட்ரா இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு, இது நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ரெடிமேடாக லைப்ரரிஸில் இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து நிறையா நீங்கள் கேம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, இல்லை மொபைல் ஆப்ஸ்லேயே இந்த மாதிரி டிராயிங்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா ஸ்டைல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டிய ஸ்டைல்ஸை வந்து நீங்களே வந்து சம்திங் என்ன ப்ராப்ளம் தெரியலையே. ஓகே சம்திங் ராங். இது இப்போ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கலாம், ஸ்ட்ரோக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், வாட் எவர் எல்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் வேணும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ரெண்டு இமேஜஸ் இப்படி வருது அப்படின்னா வந்து எது ஃபர்ஸ்டில் இருக்கணும் எது பேக்கில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது இதை வந்து காப்பி பேஸ்ட், இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு காப்பி சுழந்துடும். ஸோ இதே மாதிரி இதை குரூப் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு இமேஜஸ் நீங்கள் வரைகிறப்ப நமக்கு வந்து குரூப்பிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த அலைன்மெண்ட்டு எனக்கு ரிப்பீட்டடாக வேணும். உதாரணத்துக்கு நான் வந்து இது ஒரு சாஃப்ட்வேரில் என்னென்ன வசதிகள் தேவைப்படுமோ, ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபார்மெட்டில் ரெடி பண்ணணும் அப்படின்றக்கா. இப்போ உதாரணத்துக்கு நான் இதை வந்து குரூப் பண்ணிட்டேன், எனக்கு இதே வந்து காப்பி வேணும் அப்படின்னா டபுள் டபுளாக கிடைக்கும். ஸோ இதை வந்து இந்த குரூப்பே வந்து அன்குரூப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் எல்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நானாக ஒரு ஏற்கனவே சொன்னதான் இதை ஒரு இந்த மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நான் தான் ஃபஸ்ட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வார்லியாட்டோ கோலத்துக்கோ நான் தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து நிறையா வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கலைகளை ஆவணப்படுத்தியிருக்காங்க. அந்த கலைகளை தான் அந்த டிசைன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ டாம் அண்ட் ஜெரி இந்த குழந்தைகளுக்கான மொபைல் ஆப் இருக்குமே, இது சம்திங் இந்த டாம்ஸ் அந்த கேட்டெல்லாம் குளிக்கிறது அந்த மாதிரி நிறையா சில ஆப்ஸ்லாம் இருக்கு. பாப்பாலாம் வந்து அதான் அடிக்கடி விளாண்டுட்டுருப்பா, அது லைட்டாக இடுப்பு தொட்டோம்னா வந்து குதிக்கிறது அது குளிக்கிறது. ஸோ அந்த என்ன கான்செப்ட் பண்ணியிருக்கான் அது குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வெளிநாட்டு இணையதளங்கள் வெளிநாட்டில் அவன் பரவலாக இருக்கக்கூடிய அவனுடைய கல்ச்சரை அவன் வந்து பரவலாக்கம் பண்ணி நம்மளை அடிமைப்படுத்திட்டான். அதையே நம்மகிட்ட இருக்கிற அடையாளமாக இருக்கிறத நம்மளே அதை யோசிக்கலை, நம்ம அதை யோசிப்போம். இப்போ இந்த கான்செப்ட் ஏன் இப்படி கொண்டு வரேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவாக யோசிக்க வைப்போம். சின்ன சின்ன விஷயங்களே கிரியேட்டிவ் யோசிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதையே நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், இதையே ஒரு பிராண்டாக உருவாக்கலாம்.
ஸோ இந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களே வந்து இந்த மாதிரி ஒரு தீம் உருவாக்குறதுக்கு, உதாரணத்துக்கு இந்த பேக்ரவுண்ட்ஸ் இதுலேயே நிறையா நான் உணர்ந்திருக்கேன். நான் என்னென்ன எனக்கு என்னென்னலாம், நான் ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சோம்பேறி தான். ஸோ அந்த சோம்பேறிக்கு எனக்கு என்னென்னலாம் தேவைன்னு நினைக்கிறேனோ அத்தனையுமே நான் உருவாக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். வாட் எவர் எல்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, எப்படி எப்படிலாம் நீங்கள் யோசிக்க நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே இதில் கொண்டு வரலாம். ஸோ இது இது மாதிரி வந்து இதுக்கு இந்த இதெல்லாம் போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து கேன்வாஸ் நாட் ஓன்லி கேன்வாஸ், இதே மாதிரி நீ என்னென்னலாம் பண்ணலாம்னு யோசிங்க. நான் இது வார்லி ஆர்ட்ன்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வார்லி ஆர்ட். இந்த டிசைன்ஸ் மாதிரியே நம்மளே ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நிறையா பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு வார் வார்லி ஆர்ட்லேயே வார் எப்படி நடந்திருக்கும், ஸோ இது இதெல்லாம் வந்து நிறையா வந்து படங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா படத்தில் வந்துட்டு டைட்டில் இல்லையோ இல்லை வந்து கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ பின்னாடி வந்து ஒரு கதை இப்படி தான் நடந்துச்சு அந்த மாதிரி வந்து கபாலி படத்தில் கூட, சாரி காலா படத்தில் கூட வந்து சொல்கிறப்ப வந்து இந்த டைப் ஆஃப் ஒரு ஆர்ட்டை தான் வந்து அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லாமே ஷேடோஸாக தான் இருக்கும். ஸோ இந்த இதை வந்து இதே தான் அனிமேட்டாகவும் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு இந்த இந்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணணும், இப்போ லெஃப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, உடுக்கு அடிக்கிறது, இது பிபி ஊதுறது, ஒருத்தர் வந்து ஜால்ரா தட்டுறது, வாட்டர் வால்ஸ், இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதோ மினிமலிஸாக பண்ணி இதையே வந்து ஒரு அனிமேட்டடாக பண்ணுறது தான் ஜிஃபாக இருக்கும். ஸோ நிறைய இடத்துல ஒரு அனிமேட்டட் ஜிஃப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதை வச்சு தான் பண்ணுறது. ஸோ இப்போ எஸ்விஜியில் சொன்னேன் பார்த்தீங்களா, எஸ்விஜியில் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்விஜின்றது ஸ்டாட்டிக் இமேஜஸ் மட்டும் கிடையாது, அனிமேஷன் உண்டு. சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இது ஒரு சின்ன டைப் ஆஃப் டெக்னாலஜி தான். நீங்க ஒரு ஒரு ஆல்ரெடி இருக்கிற HTML மாதிரி இருக்கக்கூடியதான். கொஞ்சம் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஒர்க்குக்குமே உங்களுக்கு அடிப்படையா ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சா போதும். அடிப்படையா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய கோலம்ன்றது உங்களுக்கு புதுசுலாம் கிடையாது. எங்கேயாவது ஒரு வீட்டை கிராஸ் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாமா இருக்க போகிற கிடையாது. அதே மாதிரி ஆர்ட்ன்றது வார் நாட் ஓன்லி ஆர்ட், ஆர்ட் நீங்கள் எங்கேனாலும் இந்த கான்செப்டை பிடிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிறது தான். அந்த மாதிரி கான்செப்ட் வச்சு தான் என்னை சுற்றி புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்துல இருந்து தான் நாம ஒரு ஒரு கலை உருவாக்கிறோம். இந்த பப்ஜின்றதெல்லாம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி ஒரு ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கி வந்து அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது இருக்குது. ஸோ இங்கே அதெல்லாம் ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ ப்ராடக்ட்ன்றது வெளியில் எங்கேயுமே கிடையாது. ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் யோசிக்க வேண்டியதில்லை. நம்மகிட்ட இருக்கிற கான்செப்டை ஃபைன் ட்யூன் பண்ணி டெக்னாலஜிக்கு மாற்றுறது தான் இன்றைக்கி இருக்கிற சக்ஸஸ்ஃபுல்லான எல்லா ப்ராடக்ட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து வார்லி ஆர்ட். இந்த வார்லி ஆர்ட்டை நான் காமிச்ச மாதிரி வந்து வேறு என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்து லோகோ மேக்கர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ல என்னென்னலாம் கொண்டு வரலாம், ஒரு இன்ஃபினிட்டிவ். ஆனால் இந்த பேஸாக வந்து இந்த டூலை ரெடி பண்ணாலே போதும். இந்த ஃப்ரேம் ஒர்க், இந்த ஃப்ரேமை பண்ணாலே போதும். ஒரு சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன தேவை, காபி பேஸ்ட் வேணும், பேசிக் ஷேப்ஸ் வேணும். இது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசிக் ஷேப்ஸ் நிறைய வச்சிருக்கேன். நீங்களே ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்கிள் வேணும்னா சர்க்கிள் வச்சுக்கலாம். வாட் எவர் எல்ஸ் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு என் நான் யோசிக்கிறது என்னென்னா, எனக்கு ஒரு சாஃப்ட்வேரில் ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய 100 டூல்ஸ் இருக்கும். அந்த டூலில் எனக்கு அதிகபட்சம் நான் யூஸ் பண்ண போதே 10 டூல் தான். மீதி 90 டூலும் நான் யூஸ் பண்ண போகிற கிடையாது. ஆனால் மீதி 90 டூல் வேஸ்ட்டு தான். ஆனால் அந்த 10 டூலை மட்டும் ஒரு தனி பேக்கேஜாக வச்சு ஒரு டூல் உருவாக்குனா எப்படி இருக்கும், அதுதான் இந்த வார்லி ஆர்ட்டோட கான்செப்ட். ஸோ இது முழுக்க முழுக்க முடிஞ்ச வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக. நான் என்னுடைய எண்டு யூசர் ஒரு வயசான அம்மா, 80 வயசோ இல்லை ஒரு 4 வயசு பிள்ளையோ, அவங்களுக்கு கணினியை பற்றி ஒரு புரிதல் இல்லாட்டினாலும் அவங்க எளிமையாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுன்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் உருவாக்கி வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து வார்லி ஆர்ட். அடுத்து இது வரைக்கும் சொன்னது ஃபுல்லாக டிராயிங்கை வச்சு தான் நான் வந்து ஒரு ப்ராடக்டை சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு அழிந்து போகக்கூடிய கலைகள், எழுத்தாக இருக்கட்டும் இல்லை வார்லி ஆர்ட்டாக இருக்கட்டும், வாட்ட வரல்ஸ், நான் இந்த மாதிரி வச்சு பண்ணதை தான் ஒரு சொன்னேன். இப்போ டேட்டா வச்சு நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். உதாரணத்துக்கு டைம் லைன் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? டைம் லைன் அதாவது இப்போ நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி நிகழ்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல். நீங்கள் எப்போ பிறந்தீங்க, எப்போ ஸ்கூலுக்கு போனீங்க, 10th எப்போ கிராஸ் பண்ணிட்டீங்க, இல்லை 12th படிச்சிங்க, காலேஜ் போனீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ், இல்லை உங்களுக்கு கல்யாணம், இல்லை லைஃப் நடந்த முக்கியமான ஈவெண்ட்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்போம். இது நம்ம லைஃப் ஈவெண்ட்.
ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம். காலையில ஆரம்பிச்சு 10 மணில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நடக்க போறது. விஐபிஸ் வருவாங்க, அவங்களை எப்படி கைட் பண்ணணும் அந்த வந்து சொல்றதுக்குன்னு பேர் தான் டைம் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் லைனை வந்து விசுவலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல், இது ஒரு லைஃப் ஸ்டைலுக்கான இது. இப்போ 1934 வந்து என்ன மாதிரி இது நடந்தது, 37 நடந்துச்சு, 40 நடந்துச்சு, இது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணிருக்காங்க. இதை வந்து இது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு டேட்டாவா இருக்கிறப்ப நம்ம வந்து டேட்டான்றது ஒரு புத்தக வடிவில் பார்த்துருப்போம் ஒரு ஆரம்ப கட்டத்தில். அடுத்து வந்து கணினி வந்ததுக்கு அப்புறம் ஒரு HTML பேஜில் பார்த்துருப்போம், HTML டேபிளாக பார்த்துருப்போம், இல்லை லிஸ்டாக பார்த்துருப்போம், இல்லைன்னா வந்து படங்களாக பார்த்துருப்போம். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு இன்ஃபோகிராஃபிக், இன்ஃபோகிராஃபிக் டைம்லைன் 2017 2021 வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்றத இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது, இதை படிக்கிற ஆடியன்ஸ், ஆடியன்ஸ்ன்றது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர்ஸ் யாராக இருந்தாலும் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு டேட்டாவாக கொடுக்குறப்ப படிக்கிறதுக்கும் ஒரு படங்களோட, இப்போ இந்த ராக்கெட்டை பற்றி ஏதோ சொல்லியிருக்கடா, இங்கே வந்து மனித மூளை பற்றி ஏதோ சொல்லியிருக்கடா, கியர் செட்டிங்ஸை பற்றி ஏதோ சொல்லியிருக்கு. அந்த இமேஜஸ் பார்த்தோடனே டக்குன்னு ஏதோ ஒன்று நம்ம அட்ராக்ட் பண்ணி படிக்க தோணும். அந்த அட்ராக்ஷன்ஸை வந்து கொண்டு வர்றது, அந்த விசுவலைஸ் பண்ணி காமிக்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மிகப்பெரிய ரோல் பண்ணுது. நீங்கள் பிரிண்ட் மீடியாவை போனால் அது இன்ஃபோகிராஃபிக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதே வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக பண்ணிங்கன்னா டைம் லைன் இந்த மாதிரி வந்து நிறையா ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் பண்ணலாம். வாட் எவர் எல்ஸ் இந்த உங்களுடைய டேட்டாஸ் நீ டைம் லைன்றது வந்து எப்படினாலும் பூர்த்தி பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டோ ஏதாவது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, ஸ்டில் நவ் ஏடிஎம்ல எத்தனை பணம் எடுத்துருக்கீங்க, எத்தனை பணம் உங்களுக்கு வந்திருக்கு, சேலரியாக கிரெடிட் பண்ணியிருக்காங்க, வேறு யாராவது பணம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கூட காமிக்கிறது பேர் டைம் லைன் தான். ஸோ அதை எப்படிலாம் வந்து காமிக்கலாம், அது அதுக்கெல்லாம் வந்து ஈஸியான மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. அதை வந்து நிறைய பிளக்கின்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ இதுவும் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கான தேவைகள் இருக்குது. நான் அது பின்னாடி வந்து நான் சொல்கிறேன், அது டீட்டெயிலாக எப்படி என்ன மாதிரி இடத்துக்கு வரும்ன்றதெல்லாம் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த டைம் லைனில் வந்து நான் கிங்கை வச்சு கொண்டு வருவேன், ஒரு மன்னர், ராஜராஜ மன்னர், ராஜராஜ சோழர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தஞ்சை பெரிய கிட்டது. அவர் எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார், அவர் பிறந்து எந்த டைம்ல ஆட்சிக்கு வந்தாரு, எந்த டைம்ல இந்த கோயிலை கட்டினாரு, எத்தனை இடத்துல கல்வெட்டு அடிச்சிருக்காரு, அதையே வந்து எங்கெங்கெல்லாம் போருக்கு போனார், இது ஒரு டைம் லைன் கான்செப்டா யோசிங்க. அந்த ஒவ்வொரு டைம்லயும் இந்த மாதிரி வந்து கியர்ஸ் போட்டிருக்கிற மாதிரி வந்து ஒரு இந்த படத்துக்கு பதிலாக ஏதாவது குளோப் படத்துக்கு பதிலாக வந்து வாருக்கு வந்து ஒரு சண்டை போடாமா கோயில் கட்டுறா இருந்தாலும் அதுக்கு ஒரு படம். அப்ப நம்ம பாக்குறப்ப அதோட விசுவல் எப்படி இருக்கும், அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்றேன். ஸோ ஒரு டேட்டாவை எளிமைப்படுத்தி ஒரு எண்டு யூஸருக்கு எப்படி கடத்தலாம். ஸோ இதுதான் என்னோட ஐடியாலஜி, இதோ இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரத்துக்கு டைம் ரொம்ப கம்மியாயிருச்சு, கம்மியாக தான் இருக்கு, ஸோ அதனால சீக்கிரம் சொல்லி முடிச்சுறேன். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நான் ஒர்க் பண்ணதை எல்லாம் சொல்லியிருக்கேன், இது ஒரு பார்ட் தான், இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு, இன்னும் நிறையா டேட்டா பேஸ் ஓரியன்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் தனி. ஸோ இது அத்தனையும் பண்ணுற எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு கான்செப்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த கான்செப்டை எப்படி பில்டு பண்ணலாம், ஒரு ஃப்ரேமை கொடுத்துட்டீங்க, அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி ஒரு போன் ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உருவம் எப்படி இருக்கலான்றதை என்னால் கற்பனை பண்ண முடியும். அதனால சொன்னேன், நான் ஆரம்பத்தில் என் வேலையை பற்றி நான் ஏன் 3D ரெண்டரிங் கற்பனை உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஃப்ரேமை மட்டும் கொடுங்க, அந்த ஃப்ரேமை வச்சு இந்த லைப்ரரியோ இல்லை இந்த கான்செப்டே கொண்டு வந்தீங்கன்னா அந்த கான்செப்டை எப்படி ஒரு ப்ராடக்டாக மாற்றலான்றத என்னால் யோசிக்க முடியும். அதை என்னுடைய கல்ச்சரல் ஹிஸ்டாரிக்கல் அந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டேன் நான். ஸோ இதுதான் நான் பண்ணிட்டு இருக்க, இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கு, டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக சொல்லிடுறேன், இது என்னுடைய ஒர்க்கு. ஸோ இதுக்கு உங்களால் எப்படி என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னு பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, இதுதான் என்னோட பண்ணிட்டு இருக்க ஒர்க்கு, இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே முக்கியமான பாயிண்ட், இப்போ தமிழ் உழவன் ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்காருன்னு நினைக்கிறேன், இருக்கார்ல, பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் வந்த போய் பார்த்தேன். இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புக் டாக்குமெண்டேஷன், இப்போ சீனிவாசன், கனியம் சீனிவாசன்ஸ், நேற்று பேசினவரோட பார்த்தீங்க அப்படின்னா archive.org சொல்லிட்டு இணையதளம் வழியாக வந்து புத்தகத்தை ஆவணப்படுத்துதல், ஓப்பன் ஸ்டேட் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆவணப்படுத்தல்ன்றது என்னது, நம்ம ஒரு விஷயத்தை அழிந்து போகக்கூடிய ஒரு கலையிலையோ இல்லை புத்தக வடிவத்தில் இருக்கிறதையோ வாட் எவர் எல்ஸ் பில்டிங்ஸோ அதை ஒரு ஸ்ட்ரக்சரில் இன்னைக்கு இருக்கிற மெத்தடுக்கு அதை ரீட்ரைவ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதை பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு டாபிக். ஸோ இந்த வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, அந்த ஆவணப்படுத்தினதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், வெளியில் எடுக்கிறோம்,
அந்த வெளியில எடுத்து அதை வந்து எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு வரோம். இப்ப நான் பழைய டெக்ஸ்ட் இருக்கு 1930 இருக்கிற புக்கு உங்க கையில கொடுத்து படிக்க சொன்னா நீங்க உங்களால ஈஸியா படிக்க முடியாது. ஆனா அதுல இருக்கிற முக்கியமான ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்கோ அதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட ஐடியா. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் தெரியும் அவசியம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஏதோ சொல்ல வரேன், 1937 ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை பற்றின மினிமமாக உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை எளிமைப்படுத்தி கொடுப்பேன். அதை பற்றி ஃபுல்லாக படிக்கிறோன்னா அந்த புக்குக்கு போய்க்குவோம். அதை வந்து ஆவணப்படுத்தல் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய இணையதளத்துக்கு போயிடும். ஸோ அவங்களுடைய ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் தான் பண்ணுறேன், ஒரு ஒரு இண்டெக்ஸ் தான் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் பண்ணிட்டு இருக்க ஒர்க். ஸோ இதில் வந்து இப்போ நான் பண்ணதில் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க. ஹலோ, யார்ட்டும் கேள்வி இல்லையா? உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இல்ல நீங்க என்ன நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அவர் பேசினதுல? இப்போ ஒரு ஆன்லைன் செஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்க கொடுக்குற ஒரே பூஸ்ட் நீங்க என்ன கவனிச்சீங்கிறத நீங்க அவருக்கு சொல்றதுலதான். இப்போ அவர் பேசினதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஒரு 20 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து நம்ம கிட்ட பேசியிருக்காரு. அப்ப அந்த எக்ஸ்பர்ட்ட நான் என்ன, எனக்கு இது புரிஞ்சுது இது புரியல நீங்க சொன்னாலே அது ஒரு பெரிய பூஸ்ட். கட்டாயமா அந்த பூஸ்ட் நீங்க எல்லாரும் கொடுக்கலாமா சார்? ஆ சொல்லுங்க சார். இப்போ தமிழ் எழுத்துக்களை வந்து உங்க இணையதளத்துல வந்து கற்க முடியுமா? ஆ தாராளமா, போட்டோ எடுத்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாமா? இப்போதைக்கு வந்து அந்த இணையதளம் வந்து தமிழ் ஜீனவாணி அப்படின்றது இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அந்த இப்பதே சாட்ல அனுப்பிச்சிடுறேன் நான். அதை அனுப்பிச்சிடுறேன். இது வந்து இந்த இணையதளம் வந்து உங்களுக்கு வந்து தமிழை வந்து கத்துக்கிறதுக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி தான், இது வந்து முழுக்க முழுக்க பழைய கல்வெட்டை படிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ இதெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றது, நாங்கள் பண்ணியிருக்கிறது மாடல்ஸ், ஒரு மாதிரி தான். இந்த மாதிரியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுதான் உங்களை மாதிரியான அடுத்த தலைமுறை. ஸோ அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்லையே இந்த மாதிரி எங்களோட இந்த நேத்தும் பிளஸ் இன்னைக்கு நாங்கள் பேசினதுல எங்களை மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு நீங்க எப்படிலாம் உதவ முடியும்? நான் அதனாலதான் எல்லாரும் கவனிச்சுக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். படங்களும் அதாவது டிராயிங் பிளஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஓரியன்டா எனக்கு வந்து ஒரு கேரியர் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கேன். இல்லை நான் டேட்டா பிளஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன். இல்லை வெப்ஸ்கிராப்பர் ஜாவாஸ்கிரிப்ட் ஓரியன்டாக வேணும்னா அதுக்கும் தனியாக ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. வாட் எவர் எல்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எனி டவுட்ஸ் ரிலேட்டட், எனி டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் எக்ஸ்பர்ட்னு லைனில் இருக்காரு, வேறு சீனிவாசன் இருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நானும் உங்களை மாதிரி ஸ்க்ராட்சில் இருந்தால் வந்தவேன். நானும் வந்து எடுத்தோடனே எங்களுக்கும் வந்து பெருசாக பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் படிச்சுட்டு வரல. நாங்களும் வந்து அடிப்படையில் முட்டி மோதி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டே தான். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்லாம் எனக்கு சத்தியமான தெரியாது. நீங்கள் ஒரு 4 லைன் எனக்கு கண்ணை மூடிட்டு என்னை அடிக்க சொன்னீங்க இல்லை பார்க்காம அடிக்க சொன்னீங்க எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு இதை எனக்கு சால்வ் பண்ணி தர சொன்னீங்கன்னா என்னால் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லைப்ரரிஸை நான் படிப்பேன், அதில் என்ன பண்ணியிருக்கான் ஏது பண்ணியிருக்கான் அப்படின்றது. ஸோ அதனால் நானும் பெரிய ஸ்காலர்ஸ் கிடையாது, அதனால் ஏதாவது என்னி மாதிரி டவுட்ஸ் தாராளமாக கேளுங்க, என்னால் எப்படி சால்வ் பண்ண முடியும்னு அவங்க சொல்கிறேன். நான் யாருக்குமே டவுட் இல்லையா சார்? வார்லி ஆர்ட் சொன்னீங்கல்ல சார், அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. நான் நிறைய படங்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பழைய பிளாஷ்பேக் எல்லாம் போகும்போது அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எல்லாம் காமிப்பாங்க, அது என்ன பார்த்து நல்லா இருக்கும், அது பேர் கூட தெரியாது என்னன்னு. இப்போ உங்க மூலியமா தான் அந்த வார்லி ஆர்ட் அது தெரிஞ்சது, அதுல ஒர்க் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசையா இருக்கு. பிகாஸ் இப்ப ஈவன் இங்கிலீஷ் பிலிம்ஸ்ல கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அனிமேஷன் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சும்மா சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கூட அதுக்கு ஆஸ்கர் கிடைக்குது, அதில் வேறு வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணி. ஸோ அதில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. அது நீங்கள் சொல்கிறது இம்ப்ரெசிவாக இருக்குது. கொஞ்சம் நான் படமும் வரைவேன், ட்ராயிங் வரைவேன். ஸோ அது ப்ளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் செய்கிற அந்த அந்த காம்பினேஷன் ரொம்ப இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு தோணுது சார். இப்போ நீங்க சொன்னதுனால சொல்லிடுறேன், இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர்ஸை வந்து 2D அதாவது வெக்டர்ஸ் பேஸ்ட் டிராயிங் டிராயிங்ஸ்லாம் வந்து முன்னாடி வரைகிறதுக்குலாம் வந்து ஃப்ளாஷ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. இப்போ அது வந்து அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு, FLASH. அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இப்போ வந்து அவுட் ஆஃப் டேட்டு. அடோபோடைய குரூப் தான் அவங்க வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து டூன் பூம்னு ஒரு டூல் வந்துச்சு. டூன் பூம் அப்படின்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் பார்க்கக்கூடிய பெருவாரியான படங்கள், இல்லை இந்த சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் டூன் பூமில் பண்ணலாம். 2D அண்டு 3D ரெண்டு வித்தியாசம் இருக்குது. 2Dன்றது வெறும் பிளைன் டெக்ஸ்ட்டில் வருது, 3Dன்றது 3D எஃபெக்டில் பார்க்குறது.
ஸோ அது டவுட்ஸ் ஆரம்பிச்சா நெட்ல தெரிய பார்த்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இணையதளத்துல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதை முடிந்த வரைக்கும் அதை நீங்க கத்துக்கிறதா இருந்தா நீங்க அதுக்குன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கிற சிஸ்டம் வேணும், கொஞ்சம் டூல்ஸை பத்தின பேசிக் நாலேஜ்ல வேணும். இப்ப நம்ம யோசிக்கிறது வந்து குழந்தைங்களை வந்து இதை கொண்டு வர்றது. என்னோட லாஜிக் என்னன்னா ரொம்ப சிம்பிள், நான் வந்து என்னோட ப்ராடக்ட் கம்ப்யூட்டரே தெரியாத ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சா அந்த இதுக்கு இல்லை மொபைல் ஆப் வாட் எவர் எல்ஸ் அந்த அவனுங்களுக்கு எப்படி இது வந்து ரீச் பண்ண வைக்க முடியும். இதை ஒரு ப்ராடக்டாவே யோசிங்க. இப்போ நீங்க டிராயிங் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, ஓகே சூப்பர், எனக்கு இதுதான் வேணும். ஸோ எப்பயுமே ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் கேமா இருந்தாலும் வாட் எவர் எல்ஸ் இந்த மாதிரி எனி ப்ராடக்டா இருந்தாலும் அதை ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய, இப்போ நீ ஆர்ட் ஓரியன்டா டான்ஸ் ஓரியன்டா ஏதாவது ஒரு லைஃப் ஈவெண்ட்டை வச்சு அந்த இதை வந்து ப்ராடக்டை மாற்றி யோசிங்க, அது உங்களை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் வந்து அது அது ஒரு இன்ஃபினிட்டிவ், நீங்கள் இதில் வந்து நிறைய உங்களோட கற்பனை கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்டோ இல்லை பெரிய கம்பெனியில் நல்ல பெரிய போஸ்டிங்கில் போகிறதுக்கோ இந்த கற்பனை தான் ரொம்ப முக்கியம். பார்க்கலாம், நீங்கள் உங்களுக்கு யார் யாருக்கெலாம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுங்கள், தனியாக அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். வேறு எதுவும் டவுட் இருக்கா? வணக்கம், நான் தகவல் உள்ளவன், ஒரு வினா எனக்கு இருக்கு. இந்த தமிழ் எண்களுடைய வளர்ச்சி மட்டும் நான் வந்து கவனிக்கணும், பார்க்கணும், அது முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்க வழிகாட்டுதல் கண்டிப்பா. அது ஒரு அது ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் எண்களா வந்து நமக்கு வந்து ஆவணப்படுத்தவே இல்லை கல்வெட்டுல. சரி, கல்வெட்டுகள்ல வந்து தமிழ் எண்களை ஆவணப்படுத்தல, நான் சொல்றது பிராமில. ஆனா கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ராஜராஜ சோழன்லாம் 1000 வருஷம் தான். ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன வடிவங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது நம்ம அதில் வந்து இன்னொரு சின்ன ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், நம்ம 10 வடிவத்துக்குள்ளேயே வரலை. இப்போ 10, 11 இருந்துச்சுல, அந்த வடிவத்துலேயே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து 8 தான் முடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்மளுடைய நம்பர்ஸ் இருக்குல்ல 1 to 10 கிடையாது, நம்ம இதில் 1 to 8 மாதிரி தான் இருக்குது. அந்த 8 கூட பழைய இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அந்த ஆதான் 8 இப்போ சொல்றாங்க. ஆனால் ஆள் அந்த சுழி இல்லாமல் இருந்தால் தான் 8 சொல்றாங்க. அதனாலதான் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டேன். இது ஒரு தனி டாபிக், நான் அதை வந்து நம்ம இன்னும் சந்திப்போம், நம்ம நேரில் சந்திக்கிறப்ப அதை பத்தி இது பண்றேன். அதுக்கு சின்ன சின்ன ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான், தனியா ஒரு டேட்டா டேபிள், அதாவது நம்ம எழுத்துக்களுடைய வளர்ச்சிக்குன்னு ஒரு டேட்டா டேபிள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையா இருக்கும். என்கிட்ட நீ கேட்க வேண்டியது இல்லை, அந்த டூட்லேயே நீ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. நான் அது ஒரு ஃப்ரேமுக்கு வந்ததுக்கப்புறம் நானே வந்து இந்த மாதிரி கிளாஸ்லேயும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானும் அதை நோட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எதாவது தகவல் கிடைச்சாலும் உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி அனுப்புறேன். நன்றிங்க. வேற யாருக்கு டவுட் இருக்கா? இல்லை இந்த எஸ்விஜி இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா யாருக்காவது? இதுல எனக்கு சில இதெல்லாம் இப்ப இதுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே, இப்ப நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்கா தெரிஞ்சு அதுல குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணவங்க இதுல இருக்காங்க. இப்போ இவங்களை எப்படி கைட் பண்ணணும், இவங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல இவங்களை இன்வால்வ் பண்ணலாம்? எனக்கு வந்து ஒரு இப்போ 2 டைம் கூட எடுத்துக்க சொல்லுங்க. எனக்கு வந்து இப்ப வார்லி ஆர்ட்ல யாராவது எனக்கு டிராயிங் பேஸ்டா, எனக்கு டிராயிங் எனக்கு நல்லா வரும், ஸோ எனக்கு ஒரு ஆர்ட் ஓரியன்டா எனக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக ஒரு டீமாக பிரிச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். இதை வந்து இப்போ நான் வச்சிருக்கிறத எப்படி மேம்படுத்தலாம் மட்டும் பார்த்தா போதும், அதுக்கு அவங்களுக்கு பேசிக்காக என்ன வேணுமோ அவங்களை சொல்லி கொடுத்துட்றேன். இந்த டைம்லைன் ஓரியன்டா, இது வந்து டேட்டா பேஸ் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறவங்களோ அதை தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தனியாக நம்ம வந்து கைட் பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு இது வந்து இது ரொம்ப வந்து இப்ப நான் வச்சிருக்கிறதுலாம் காம்ப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸே கிடையாது. மேபி நான் கிடைக்கிற அவைலபிள் டூல்ஸை வச்சு எனக்கு தெரிந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன் நானு. நீங்க காட்டுறதுல பெரும்பாலும் இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கிறதுக்கான காரணமா நான் நினைக்கிறது சொல்றேன், ஒருவேளை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கலாம் நீங்க காமிக்கிறது. ஐயா ஐயா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க வேற இதெல்லாம் பண்றதுல சோகேஸ் தான், இதுல விட ஜரியா தான் போயிட்டு இருக்கு. இல்ல அதுக்காகதான் நான் ஒரு இது சொல்லிடுறேன். அதனாலதான் மீதி எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், அவங்க உதயன் ஆரம்பிக்கும் போதே சொன்னது, நான் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை, எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியலன்னு சொன்னது,
அது உண்மை. அவர் பணிவா பேசுறாருன்னு நீங்க எல்லாரும் இவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் நம்ம கிட்ட வந்து நமக்காக பணிவா பேசுறாரு மோட்டிவேஷனுக்காக பேசுறாருன்னு நினைச்சிடாதீங்க. அவர் கம்ப்ளீட்டா வேற ஃபீல்டுல இருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து பண்றாரு. அப்ப அவர் உங்க எல்லாரையும் எப்படி பாக்குறாரு உதயன்? இதை முடிச்சிடறேன் உதயன், உடனே நீங்க சொல்லுங்க. அப்ப உதயன் உங்களை எப்படி பாக்குறாருன்னா, எனக்கு வேற ஃபீல்டுல இருந்து வர்ற நானே என்னால இவ்வளவு விஷயங்களை செய்யும் போது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ப்ராப்பர் ட்ரைனிங்கோட வர்ற, ப்ராப்பரா இந்த ஃபீல்டுல ஜெயிக்கணும்னு வர்ற உங்க எல்லாரையும் உதயன் அவர் தோள்பட்ட மேல வச்சு உங்களை பாக்குற. நீங்க அவர் தோல் மேல ஏறி நின்னீங்கன்னா எவ்வளவு ஹைட்டு போவீங்க? அதனாலதான் அவர் நீங்க எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாலும் ஒரு வயசான ஆள் இல்லை அவர். ஆனா அவர் அடுத்த ஜென்ரேஷன் மீன் பண்றது டெக்னிக்கலி நீங்க அடுத்த ஜென்ரேஷன் உங்களால மூவ் பண்ண முடியும், அதுக்கு உதயன் கைட் பண்ண முடியும்னு. அதனாலதான் இந்த ஒரு மணி நேரம் அவர் ஒதுக்கி டைம் ஒதுக்கி வந்திருக்காரு. அதனால கட்டாயமா இந்த செஷனோட ரெக்கார்ட் பண்ணி அதையும் யூடியூப்ல போடுவோம். உங்ககிட்ட முன்னாடியே கேட்ட மாதிரி நீங்க எல்லாரும் நிறைய இதுல நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. இதுல ஓவியா ஆன்சர் பண்ணிருக்காங்க, கிரிதரன் ஆன்சர் பண்ணிருக்காங்க சாட்ல எல்லாம். அதனால இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எது எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுங்க. எதுலையுமே உங்களை நல்லா பாத்துக்கோங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணணுங்கிறது தான் கோல். கம்பெனி கிடையாது, நான் அந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்டேன், உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறேன், நீ எனக்கு வருதோ வரலையோ நீ எனக்கு செஞ்சு கொடு, வரலன்னா ராத்திரி பகல உட்காந்து உன்னை நீயே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது எந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியும் பண்ணாது. ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியோட முக்கியமான பெரிய பிளஸ்ஸே உங்களை தட்டி, நீங்க இப்ப உதயன் இருக்காரு, உதயன் கூட போய் நீங்க நாலு பேர் சேர்றீங்க, ஸ்ரீனி இருக்காரு, ஸ்ரீனி கூட நீங்க நாலு பேர் போய் சேர்றீங்கன்னா அவங்க உங்களை தட்டி கொடுத்து அவங்கள ஒருத்தரா மாத்தணும், அடுத்த லீடரா நீங்க வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு அவங்க வரும்போது இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது முட்டி மோதி வந்திருப்பாங்கல்ல. அப்போ உங்க கஷ்டங்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில இருக்கிற ஒருத்தராலதான் ஒரு ஃப்ரெஷரோட கஷ்டங்களை புரிஞ்சுக்க முடியும். ஒரு கம்பெனி ஹெச்ஆராலேயோ ஒரு கம்பெனி டீம் லீடாலேயோ புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் கிளையண்ட் ப்ரெஷர்ல அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களால ஒரு லைன் கோட் அடிச்சா கூட போதும், அது பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் கியரை போடுறதுதான் பைக்ல பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் கியரை போட்டீங்கன்னா வண்டி தன்னால ஓட ஆரம்பிச்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் கியரை உதயன் மூலமாவோ, நேற்று வந்த ஓம் சிவ பிரகாஷ் மூலமாவோ, இல்லை நாளைக்கு வரப்போற தகவல் உள்ளவன் மூலமாவோ நீங்க கட்டாயம் பண்ணிக்கோங்க. அதுக்கு நாங்க எல்லாரும் உங்க கூட நிற்கிறோம். அதுல ஏதாவது ட்ரைனிங் தேவைப்பட்டா உதயன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. என் சைட்ல இருந்து நான் ஏதாவது வேலை செய்யணும்னா நானும் வேலை செய்வேன். ஸ்ரீனி உங்களுக்கு அதுக்கான ப்ராஜெக்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்ரீனி மோகன் இவங்க எல்லாரும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஒரு அஞ்சாறு பேர் நிற்கிறோம். கட்டாயமா நீங்க உங்க நீங்க வந்து கீழே விழுந்துருவோமோன்னு யோசிக்க வேண்டாம், நீங்க மேல ஏற போறீங்கிறத நல்லா இமேஜின் பண்ணிக்கோ. இது என் சைட்ல இருந்து இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்பெக்ட். நன்றி. தேங்க்ஸ் முத்து. நான் திரும்ப ஒரே ஒரு அவுட்லைன் சொல்லிக்கிறேன். நான் வந்து சிவில் இன்ஜினியர் கூட கிடையாது, ஆக்சுவலாக மெக்கானிக்கல். நான் படித்தது மெக்கானிக்கல் ஃபீல்டில் தான் இருந்தேன், படித்தது மெக்கானிக்கலில் தான் இருந்தேன். ஸோ லைஃப் சேஞ்ச் ஆச்சு. ஒரு கற்பனையான பொன்னியின் செல்வன் இப்படி ஒரு படம் ஒன்று வருது. ஸோ அந்த படம் அந்த புக்கு நான் கொஞ்சம் நிறையா படிப்பேன். ஸோ பொன்னியின் செல்வன் படித்தப்ப என்னுடைய கற்பனை வேறு மாதிரி போச்சு. அடுத்து கடல் புறான்னு ஒரு புக்கு. கடல் புறான்றது வந்து உங்களுக்கு எப்படி சொன்னால், பாகுபலியோட செகண்ட் பார்ட்டில் வந்து அனுஷ்கா வந்து பிரபாஸ் கூட்டு வரக்கூடிய அந்த கப்பல் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கப்பலை திரும்ப நான் சொல்றது வேணா திரும்ப வேணா யாராவது பாருங்க. அந்த கப்பலுடைய பத்தின கடல் புறான ஒரு புக்கு. அது படிச்சதுக்கு அப்புறம் நான் மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருந்து என் லைஃப் சேஞ்ச் ஆனதே அந்த ஒரு கப்பல் தான். அந்த புக்கு பேர் வந்து கடல் புறா. கடல் புறால வந்து ஒரு அந்த கப்பலை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கப்பலை செய்ய முடியாது, ஆனா கற்பனையில வரையலாம். அதுக்கு என்ன படிக்கணும், அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு ஆர்வத்தில் உட்காந்து படிக்கிறப்பதான் எனக்கு சுற்றி இருந்த என்வாயர்மெண்ட் ஃபுல்லாக சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ அதனால வந்து எனக்கு பொருளாதார வசதி கிடையாது. நான் எங்கேயாவது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த காசை வச்சு தான் நானே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன அப்போ இருந்த என்னுடைய சூழ்நிலைகளால். ஸோ அப்போ வந்து அதனுக்கு நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அது அத்தனையுமே நான் சிவில் இன்ஜினியரிங்ஸை ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு 3D மாடல்ஸ் பண்ணி கொடுக்க போகிறப்ப தான் நமக்கு வந்து அந்த என்னென்ன மாதிரிலாம் வரைகிறது அப்படின்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்படிதான் நம்ம வந்து வளர்ந்து வந்தேன் நான். ஸோ நம்மளோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட்ன்றது சிலபஸ்லேயோ யாரோ கெயிட் பண்ணுறது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், அதுதான் நம்மளை கிளிக் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை வந்து சரியா தவறா சரி அப்படின்னா அதுக்கு முழு மூச்சா நம்ம எப்படிலாம் ஸ்டெப்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே நான் வந்து சொன்னது, நான் டெக்னிக்கலாக டிசைனிங் ஓரியன்டான கோர்ஸ் வச்சிருக்கேன். நான் படித்தது அத்தனை கோர்ஸுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 11 சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். 11 சர்டிஃபிகேஷன் டிசைனிங் தான் வச்சுருக்கேன். டிசைனிங்னா
இன்க்ளூடிங் ஹெச்டிஎம்எல்க்கு கூட கிடையாது. நான் டிசைனிங் ஃபுல்லாவே வந்து போட்டோஷாப் ஆட்டோ கேடு இந்த மாதிரி தான், 3D மேக்ஸ் இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் நான். ஆனால் நான் ஒன்று கூட கோடிங்கு கிடையாது. ஆனால் கோடிங் எனக்கு வேணுன்றப்ப, என்னோட தேவைகள் இது தான் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப, என் தேவைகளுக்கு என்னென்னலாம் நான் தெரிஞ்சுக்கணுமோ தேடி தேடி படித்து லைப்ரரிஸ் நிறைய பேர்ட்ட கேட்டு, இந்த சீனிலாம் இருக்காரு, சீனிலாம் நான் வந்து அதிகமாக தொந்தரவு பண்ணியிருக்கேன், எங்களோட கான்வர்சேஷன் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இப்படி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, என்ன மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ எங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அவங்க சொல்கிற ஒரு சம் கீவேர்ட்ஸ், அது ரிலேட்டடாக இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது. நாங்கள்லாம் படித்து வளர்ந்த காலத்தில் யூடியூப்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது. அந்த மாதிரி புக்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று பெரிய லைப்ரரியில் இருக்கும், இல்லை யாராவது ஒரு பெரிய ஃப்ரெண்டு வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து வாங்கி வச்சுருக்கணும். அந்த மாதிரி புத்தகம்லாம் தேடி எடுத்து அந்த மாதிரி விஷயத்தில் வச்சுக்கிட்டு அதில் இருந்து கற்றுக்கிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேடல். இப்போ இருக்கிறவங்களுக்கு வித்தின் த ஃபோன் நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்து முடிச்சிடலாம், ஒரு கோடையை முடிச்சிடலாம். நாலு லைன் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னமும் சொல்கிறேன், எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் எனக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு எழுத எழுத சொன்ன எழுத தெரியாது. ஆனால் ஒரு பிரச்சனையை கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறது தெரியும். ஸோ நீங்கள் வந்து முத்து உங்களுக்கு சூப்பராக கைட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ யூ கோ டு நெக்ஸ்ட் லெவல். அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு நாங்களாம் எப்படி ஹெல்ப் பண்ணணும், என்ன மாதிரி உதவிலாம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராடக்டாக யோசிச்சா எப்படி இருக்கும், எண்டு யூஸராக யோசிங்க. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு உங்களுக்கு நீங்கள் மேபி நான் தவறாக இருந்தால் கூட நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், சார் இந்த இடத்துல இப்படி யோசிச்சிருக்கீங்க, இதுக்கு மேலே மாற்றலாம், இல்லை இந்த நீங்கள் வெப்சைட்ஸ்லாம் நான் திரும்ப வந்து சாட்டில் வேணால் அனுப்புகிறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஐடியாஸ் தோணுது இதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன். நான் திரும்ப சொல்கிறேன், ஐ மேலே ப்ரொஃபஷனல் கோடர், நான் ப்ரொஃபஷனலாகவே அடிக்கலை. எனக்கு நீங்கள் எனக்கு உங்களை மாதிரி நீங்கள் அடித்தவங்க படித்தவங்க தான் எனக்கு இதை சரி பண்ண வேண்டிய இடத்துக்கு தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் உதவலான்னு பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம்லைன்லாம் நிறையா இருக்குது. டைம்லைன் கான்செப்ட்லாம் வந்து ஃபேஸ்புக்கே டைம்லைன் கான்செப்ட்லாம் ரன் ஆகுது. உங்களோட லைஃப் ஈவெண்ட் எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த ஃபியூச்சர் வந்து டைம்லைன் தான், இன்ஃபோகிராஃபிக்ஸ் தான். ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி தேவைப்படுது, என்னென்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுன்னு சொல்லுங்கள். நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். வேறு எது இருந்தாலும் முத்துட்ட கேட்டு இது வாங்க, நம்ம வந்து அடுத்த ஒரு செஷனில் வந்து தாராளமாக மீட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பேசினது ஏதாவது புரிஞ்சுதா, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, யார்ட்டுமே கமெண்ட் வர மாட்டேங்குது ஒரு ஆளை தவிர. சார் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் சார். எனக்கு இது வந்து புதுசாக இருந்துச்சு சார், நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு சார். நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே புதுசு புதுசாக இருந்துச்சு. இப்போ நான் அந்த பழைய தமிழ் எழுத்துங்களெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு என்னோட ரியல் டைமாக இப்போ என்னோட பேரை நான் எழுதி பார்க்கணுன்றத அது ஒரு ஆசை மாதிரி வருது. ஏன்னா அப்போ இருந்த விஷயம்லாம் எனக்கு இப்போ தெரிய வருது சார். அது நல்லா இருந்துச்சு. நிறைய வெப்சைட்ஸ் வச்சுருந்தீங்க பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சு. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன பண்ண முடியும் உங்களால் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலங்கள் பண்ணியிருக்கீங்களா சார், அந்த நேச்சுரலாக நம்ம சுற்றி இருக்கிற விஷயத்த வச்சு நம்மளால் எப்படி அதை அடாப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு சார். அந்த வார்லி ஆர்ட் வந்து நிறைய படத்தில் நம்ம பார்த்துருக்கேன் நான் அதெல்லாம். இப்போ பொன்னியின் செல்வன் டீசர் கூட சொன்னீங்க, அதில் கூட முன்னாடிலாம் அந்த கிரா இந்த இதெல்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து அது யூஸ் ஆகுது, அந்த இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு சார். அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு. வார்லியாட்ட தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, அந்த கான்செப்ட் 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 தானே முக்கியம். ஸோ அந்த கான்செப்ட் யோசிங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி டைம் லைன் ஜேஎஸ் நான் உங்களுக்கு சார்ட் இதில் வந்து இதுலயே சார்ட்ல நான் கொடுத்துருக்கேன் நான் டைம் லைன் ஜேஎஸ் இதெல்லாம் சம் கீவேர்ட்ஸ் என்னோட வெப்சைட்ஸ் இதோட கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஸோ எதுல இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுங்க, அவங்க கூட சேர்ந்து நானும் பயணிக்கிற ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ண முடியும்னு பார்க்குறேன் நான், ஹெல்ப் பண்ணுறேன் நான். எஸ்விஜின்றதையும் வந்து கொஞ்சம் பாருங்க, இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது அடிப்படையில் ஒரு ஒரு டூல், அந்த டூலை எந்தெந்த மரத்தெல்லாம் யூஸ் பண்ண போறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, செஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, ஸ்பீடாக பேசிட்டேனா? இல்லை, நிறைய பேர் உங்களுக்கு சேட்டில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கமலேஷ் பண்ணியிருக்காரு, கிரிதரன் பண்ணியிருக்காரு, சுரேஷ் பண்ணியிருக்காரு, அதில் தினேஷ் பண்ணியிருக்காரு, ஓவியா பேசும்போதே சொன்னாங்க. இப்போ கட்டாயமாக இவ்வளோ ரெஸ்பான்ஸ், பொதுவாக இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வர்றதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் உண்மையிலே. அப்போ நீங்கள் நல்லா எல்லாருக்கும் புரிகிற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ ஏதோ ஒன்று பேசியிருக்கீங்கிறத தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஸ்ரீனிட்டையும் பேசுறேன். ஸ்ரீனி வந்து அந்த ஐஆர்சி ரெடி பண்ணிட்டு எல்லாரையுமே இவங்க எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணி ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு ஒரு மாசம்
இவங்க கட்டாயமா ஒரு இவங்களோட ப்ரொஃபைலும் பில்ட் ஆகணும். அது நேத்தே அவங்க எல்லாத்தையும் பேசியிருக்கோம். அவங்களும் டெவலப் ஆகணும், ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியும் டெவலப் ஆகணும். நமக்கும் நீங்க சொல்ற மாதிரி அழிந்து வரும் கலைகளுக்கெல்லாம் கூட நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். இந்த ஆங்கிளே எங்க யாருக்கும் கிடையாது. டெக்னாலஜிங்கிறதே ஏதோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை பாக்குறது தானே அப்படிங்கறதான் நிறைய பேர் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது. ஆனா இப்படி நம்ம ஊருக்கே நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், அதையும் இவ்வளவு கிரியேட்டிவா பண்ண முடியுங்கிறது ஒரு புது வியூ எங்களுக்கு. இதை ரிசீவ் பண்ணி டைஜஸ்ட் பண்றதுக்கே புதுசா இருக்கு உண்மையிலேயே. ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கீங்க, ரொம்ப பெரிய வேலையா தான் நான் நினைக்கிறேன். சரி, நீங்க ஏதாவது இதுல ஆட் பண்றீங்களா? சரி, நம்ம இதை எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிறது. என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறதையும் தகவல் உழவன் அவங்க அதுலயே முழு நேரமா விக்கிபீடியாவுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஐடியா பத்தி எல்லாம் கூட அவங்க கிட்ட பேசணும், நிறைய அதுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க கிட்டே பேசலாம். அப்போ இதுல அட்டன் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிடுறேன், இந்த ப்ராஜெக்ட் கைடன்ஸ் இந்த வார கடைசியிலயோ இல்ல அடுத்த வாரத்திலயோ ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா ஒரு 4 வாரமாவது 1 மாசமாவது உங்களை கைட் பண்ணணும் ப்ராஜெக்டுக்கு. உங்களுக்கே தெரியும் இங்க இருக்கிற எல்லாருமே அவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் இருக்கு, அவங்க அதாவது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸும் இருக்கு, ஆபீஸ் கமிட்மெண்ட்ஸும் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டும் கூட உங்க எல்லாருக்கும் அதுல உங்களுக்கு கைட் பண்ணணுங்கிற ஆர்வத்தோட வராங்கன்னா அந்த ஆர்வம் கட்டாயமா அவங்களோட வேலையில ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க கட்டாயம் அவங்களை நல்ல விதமா பயன்படுத்தி அடுத்த லெவல் போறதுக்கு இந்த 4 வார ப்ராஜெக்ட் கைடன்ஸ் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க, எந்த இடத்துலயும் தயங்காதீங்க, கூச்சப்படாதீங்க, தெரியலன்னு தாராளமா சொல்லுங்க. அதுக்காக தான் இந்த செக்ஷன்ஸ், எனக்கு இது தெரியல இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தாராளமா கேளுங்க. கம்பெனியில போய் இதெல்லாம் கேட்க முடியாது, டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே கேட்க முடியாது, இங்கே கேட்கலாம். அப்போ இங்கே நீங்கள் டெவலப் ஆகி அங்கே போய் நீங்கள் ஜெயிக்கணும். அவர் சொன்னார், நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸில் பெரிய பொசிஷன்ஸ்லாம் போகணுன்னா கூட எங்களை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கு நம்ம கட்டாயமாக இவங்க எல்லாரையும் பயன்படுத்தலாம், நம்மளும் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். தனித்தனியா இப்போ ப்ராஜெக்ட் என்ன பண்ணிடலாங்கிற பிளான் சொல்லிடுறேன். ப்ராஜெக்டுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத தனித்தனி ப்ராஜெக்ட் இஷ்யூஸா கனியமோட கனியம் கிட்ல ப்ராஜெக்ட் இஷ்யூஸ் தனித்தனியா கொடுத்துருவாங்க. அந்த ப்ராஜெக்ட் இஷ்யூஸை எடுத்துட்டு நீங்க அதுல ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இஷ்யூலயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்து நீங்க தனியா பண்றதுதான். அதாவது பெரிய ப்ராஜெக்டை பண்ண சொல்லல, தனித்தனி மாடியூல்ஸா எடுத்துக்கோங்க, அதை தனித்தனி ஸ்டெப்ஸா எழுதிக்கோங்க. அந்த 10 ஸ்டெப் இருக்குன்னா அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்படி தான் என்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு பிகினர் மொத்த மாடியூலையும் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். எல்லாருமே ஒரே பிகினர் லெவலில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுங்கிறது அதை விட கஷ்டமாக இருக்கும். அப்போ சின்ன சின்ன மாடியூல்ஸ், அதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், அதுக்கு ஒரு கைடு. நீங்கள் தயங்குகிற இடங்களில் உங்களுக்கான லிங்க்கு எந்த இடத்துல போய் ரெஃபர் பண்ணணுங்கிறத கைடு உங்ககிட்ட சொல்லிடுவார். இதுதான் ஓவரால் பிளான். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதை மாற்றலாம்னு நீங்கள் ஏதாவது ஒப்பீனியன் பண்ணுறீங்க? என்ன இர்ஃபான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார், அது பார்க்கும் பண்ணும்போது தான் நான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. ஆ சரி, இது ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் 1 மாதம் பைத்தான் இதே மாதிரி பண்ணியிருக்கோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ரியல் ப்ராஜெக்ட்ஸில் பெரிய லெவல் கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்கலாம் இருக்காங்க, டிப்ளமோ முடித்தவங்க இந்த மாதிரி, அதாவது டிகிரியே முடிக்கல நான் வந்து படிக்க முடியுமான்னு கேட்டவங்கலாம் பெரிய ரியல் ப்ராஜெக்ட்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ப்ரூஃப் எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஓரளவு சக்சஸ்ஃபுல்லாக தான் போகும். இது தவிர அதில் ஏதாவது மாற்றங்கள் தேவைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறோம், கண்டிப்பாக அப்போ மாற்றிக்கலாம். ஓகே சார், இதை நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கேன்வாஸ் இதெல்லாம் நம்ம இன்னும் நல்லா டீப்பாக கற்றுக்கணுமா சார்? இது ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடியே இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இருக்கிற நாலேஜ் தாராளமாக போதும். ஏன்னா இன்னும் கற்றுக்கணும்னு நம்ம போயிட்டே இருப்போம், கற்றுக்கிட்டே இருப்போம். எங்கே அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கு நமக்கு கைடன்ஸே கிடையாது, கரெக்டாக? ஆமாம் சார். ஆ, அப்போ நமக்கு இப்போ இருக்கிற நாலேஜ் போதுங்கிற நிலைமைக்கு பிறகு தான் இந்த ப்ராஜெக்ட் செஷன்ஸே ஆரம்பிச்சிருக்கோம்.
உங்களுக்கு இந்த நாலேஜ் போதுமான நாலேஜ் முடிவு பண்ணிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் கைட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறோம். அப்போ கட்டாயமா இந்த நாலேஜ் போதும். தேவைப்படுற இடங்கள்ல அப்பப்போ சின்ன சின்ன கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதை வச்சு நீங்க மேலே ஏறி வந்துருங்க. சரி, வேற யாருக்கும் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க தகவல் உழவன் இருக்காங்க, நாளைக்கு இதே நேரம் நம்ம பார்க்கலாமா? நீங்க இருப்பீங்களா தகவல் உழவன், இல்லை தனியாக நான் உங்ககிட்ட பேசலாம்? இல்ல தனியா பேசுங்க, ஏன்னா இங்க சுற்றுப்புறம் வந்து சரியில்லை, ஒரே இதா இருக்கு கோயில் திருவிழா. சரி, நம்ம தனியா பேசுவோம். சரி, அப்போ அவங்க கிட்ட நேரமும் அந்த எந்த நேரம் பாக்கலாங்கிறத பாத்துட்டு நான் உங்களுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் குரூப்ல நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். இந்த வாரத்துல அவங்களோட நேரத்தை கேட்டுட்டு நான் அவங்ககிட்ட பேசுறேங்க. சரியா, இந்த ரெண்டு கைடன்ஸ் பத்தின வீடியோ இருக்கு, பார்த்து உங்களுக்கு எந்த நல்லா பாத்துக்கோங்க. நேற்று செக்ஷன் பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு செக்ஷன் பார்த்துருக்கீங்க. நேற்று செக்ஷன்லையும் ஃபான்ஸ் பற்றின பேசியிருக்கு, புக்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணலாங்கிறது இருக்கு. இன்னைக்கு செஷனில் ஃபான்ஸ் பற்றி பேசியிருக்கோம், இன்னைக்கு செஷனில் பிக்சர்ஸ் பற்றி பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு செஷனை ஓரளவு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. நேற்று செஷனோட வீடியோ எல்லாரும் கேட்டிருந்தீங்க, அதை ஷேரும் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஏரியா பிடிச்சிருக்குங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நான் இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்கள் மனசுக்கு நெருக்கமான ஒரு இடத்த தொட்டு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் இஷ்யூன்னு வரும்போது டக்குன்னு போய் நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு பண்ணுங்க, ரொம்ப பெரிய சக்சஸ் பார்க்கலாம். அப்போ ஒரு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பரா மாற போறீங்க. ரியல் ப்ராஜெக்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பரா மாற போறீங்க, அண்டர் கைடன்ஸ், அண்டர் ப்ராப்பர் ப்ராஜெக்ட் கைடன்ஸ். அதுலயும் ஐஆர்சின்னு ஒரு டூல் மூலமா எப்படி ஒரு ரியல் ப்ராஜெக்ட்ல சாட்டிங்லயே எப்படி ஒரு ரியல் ப்ராஜெக்டை பண்ணுவாங்க, எப்படி கேள்வி கேட்பாங்க, எதுக்கு அப்படி டீம் லீடர் எப்படி சாட்லயே பதில் சொல்லுவாரு, அதை எடுத்துட்டு நம்ம எப்படி பண்ணலாம். இதில் பிளாக் ரைட்டிங், ஐஆர்சி, அது போக கிட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி அதர் டூல்ஸ் எல்லாம் எவ்வளோ எஃபெக்டிவா ஒரு ரியல் கம்பெனி என்விரான்மெண்ட், ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அது மாதிரி நம்ம பண்ண போறோம், பண்ணுவோம். சரியா, வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா இந்த செஷனை நம்ம சார். அது டெலிகிராம் டிஜி பிளாக்னு ஒரு ஐஆர்சி இருந்துச்சு, அது என்ன பத்தி சார்? என்ன ஐஆர்சி நான் பார்க்கலையே. டிஜி பிளாக்னு ஒரு ஷேர் பண்ணீங்க, வந்து அது வந்து லினக்ஸ் சப்போர்ட், அதுலயே கொடுத்துப்பாங்க. நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா லினக்ஸ் ட்ரெய்னிங் தானே அது, சாயங்காலம் தினமும் 6:30 லினக்ஸ் ட்ரெய்னிங் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், அதுல சம்மர் கேம்ப்னு போட்டு கொடுக்குறாங்க, அது நீங்க தினமும் அட்டெண்ட் பண்ணலாம், ஐஆர்சிலயே அது கொடுக்குறாங்க. ஓகே, சரி. அப்போ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நான் திரும்ப உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க நல்லா பார்த்து நல்லா பண்ணுங்க. நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். நன்றி. ஹலோ, சொல்லுங்க சார். அது இந்த இப்போ ஒரு இது சொன்னீங்களா சார், ஈவினிங் கிளாஸ் 6:30, அது உள்ளே போகவே முடியல சார். நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ண ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார். அதை பற்றி நீங்கள் எங்கே கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாதுல்ல, அதை பற்றி நீங்கள் எங்கே கஷ்டப்படுறீங்கிறத கரெக்டாக சொன்னால் தான் பார்க்க முடியும். மேம்போக்கா அதில் கேட்டுட்டு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் அதில் எங்கே கஷ்டப்படுறீங்கிறத கொஞ்சம் கரெக்டாக எழுதி சொல்கிறீங்களா? இந்த இடம் வரைக்கும் வந்துட்டேன், இதில் கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன் சார், அதுக்கப்புறம் உள்ளே போகிறத நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தெரியல சார். அதில் மெயில் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் எழுத சொல்லியிருந்தோமா? நன்றி.